ॐ अज्ञानतिमिरान्दस्य ज्ञानाञ्जनचला गया मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे स्वामी दिनामिने नमस्ते सारस्वतिदेवे प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यतिशतारिणे ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த கௌரபக்திருந்தா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஸோ இது இனிமையான மாலை பொழுதில் நம்மளாம் ஒன்று சேர்ந்திருக்கோம் இன்றைக்கி மிகவும் மங்களகரமான நாள் அபிராம் தாக்கூர் நம்முடைய கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம் பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம் நம்முடைய சம்பிரதாயத்தில் தோன்றிய ஒரு பூர்வாச்சாரியர் மிக உன்னதமான ஒரு ஆச்சாரியர் அபிராம் தாக்கூர் அபிராம் தாக்கூருடைய மறைவு தினம் இன்றைக்கு அது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு பாருங்க இருக்கக்கூடிய உலகத்தில் கூடிய அனைத்து தமிழ் பக்தர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கா அமைப்பின் சார்பாக எங்களுடைய பணிவான நமஸ்காரங்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொதுவாக தமிழ் புத்தாண்டை ஜனங்கள்லாம் வெளியில் போய் கொண்டாடுவாங்க வெளியில் போய் கொண்டாடுவாங்க புலன்பு அனுபவிப்பாங்க ஆனால் இந்த கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸ்னால் யாரும் வெளியில் போகாமல் வீட்லேயே தங்கியிருந்து புத்தாண்டு கொண்ட வேண்டிய கொண்டாட வேண்டிய நிலமையாகிடுத்து ஏப்ரல் பதினாலு வரைக்கும் இந்த லாக்டவுன் ஊரடங்கு உத்தரவு போட்டிருந்தாங்க இப்போ அது அரசாங்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏப்ரல் முப்பது வரைக்கும் ஆ இப்போ அதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்குறோம் கொரோனா நமக்கு ரொம்ப அற்புதமான பாடம் கற்றுக் கொடுக்குது எப்படி வீட்டில் இருந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஓடிகிட்டே இருக்கோம் இல்லையா தினசரி வாழ்க்கையில் பணம் பெயர் புகழ் சொத்து இதை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ கிருஷ்ணா என்ன பண்ணிட்டார் நம்மளை வீட்டில் உட்கார வச்சுட்டு பறவைகள் பறவைகள் விலங்குகள்லாம் சுதந்திரமாக வெளியே அனுப்பிச்சிட்டார் மனிதனுக்கு பயந்து மனிதர்கள் மனிதனுடைய ஜனத்தொகை அதிகமாகிட்டே இருக்கு இல்லையா மனிதர்களுக்கு பயந்து பறவைகள் மிருகங்கள்லாம் வெளியில் சுதந்திரமாக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டுருக்கு இப்போ கிருஷ்ணா என்ன பண்ணார் ஜனங்களெல்லாம் வீட்டில் போட்டு அடைச்சி வச்சு பறவைகள் மிருகங்கள்லாம் சுதந்திரமாக விட்டார் இப்போ இந்த கொரோனா வைரஸ் நமக்கு அற்புதமான பாடம் கற்பித்து கொடுக்குது நம்ம வைஷ்ணவர்களுடைய பக்தருடைய ஒரு குணம் என்னென்னா சந்துஷ்டா திருப்தியோடு இருக்காது நம்ம ரொம்ப எளிமையான வாழ்க்கை பிரபுபாதர் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறது அகில உலக இஸ்ன கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் பிரபுபாதர் எளிமையான வாழ்க்கை உயர்வான சிந்தனை எப்படி எளிமையாக வாழ்வது நிதானம் பொறுமை பணிவு அடக்கம் இதெல்லாம் சாத்வீகமான குணங்கள் அதே மாதிரி போதுங்கிற திருப்தி ஊற்று வாழ்கிறது இந்த மாதிரி தெய்வீகமான குணங்கள் நம்முடைய இதிகாச புராணங்கள் பகவத்கீதை பாகவதம் ராமாயணம் மகாபாரதம் இந்த இதிகாச புராணங்கள் நமக்கு இதைத்தான் கற்றுக் கொடுக்குது எப்படி ஒரு தெய்வீகமான குணம் உள்ளவங்களாக வாழ்கிறது அசுர குணங்களை ஜெயித்து தெய்வீகமான குணத்தோடு நம்ம வாழணும் வாழும்போது நம்மளை உயர்த்தி கொள்ளணும் இந்த மனித வாழ்க்கையின் லட்சியம் பகவானை அடையிறது பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்து விடுபட்டு பகவானுடைய தாமரை திருவடிகளில் சரணடைகிறது பகவானுடைய ஆத்மீக உலகத்தில் போய் நித்தியமாக ஒரு கைகரியை பண்ணுறது இப்போ இந்த பண்டிகைகள் திருவிழாக்கள்லாம் எதுக்குன்னா பகவானுடைய சிந்தனையில் இருக்கிறதுக்காக குறிப்பாக என்ன பண்ணுவாங்க இந்த தமிழ் பூத்தாண்டிக்கு வீட்டில் பழங்கள்லாம் சேகரித்து பழங்கள் காசு இல்லை நம்ம பார்த்துருக்கோம் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன் எங்கள் கண்ணாடி ஒன்று வச்சுருவாங்க கண்ணாடி முன்னாடி ஒரு பெரிய தாம்பூலத்தில் கணிகாண்டுறது பழங்கள் அப்புறம் தானியங்கள் அப்புறம் ரூபா நாணயம் ரூபா நோட்டு புது நோட்டு புதுசாக பிரிண்டான நோட்டு பத்திரமா வச்சுருப்பாங்க அந்த புது நோட்டெல்லாம் வச்சு காலையில் எழுந்தோடனே அதை போய் பார்க்கணும் காலையில் எழுந்தோடனே பல் வளக்கக்கூடாது குளிக்கக்கூடாது நேராக போய் அது கண் அது முன்னாடி முழிக்கணும் இது இது ஒரு மங்களகாரமாக தான் செய்யலாம் என்ன காலையில் எழுந்த உடனே பல் தேய்க்காமல் குளிக்காமல் எழுந்த உடனே போய் அது அதோடைய அர்த்தம் என்னென்னா இவங்க சாஸ்திரம் சொன்னது ஒன்று சாஸ்திரத்தில் பின்பற்றக்கூடியது ஒன்று ஜனங்க பின்பற்றுறது ஒன்று ஜனங்க என்ன பண்ணுவாங்க காலப்போக்கில் அதனுடைய வைதிக நியமங்களே மாற்றிடுவாங்க அவங்க புலன்திருத்திக்கு தகுந்த மாதிரி மாற்றிடுவாங்க அதோடைய தாத்யமும் தெரியாது எதுக்காக கணி காணணும் அதோடைய தாற்பரியம் என்ன அது தெரியாமல் அது அது எப்படி முறைப்படி செய்கிறது நம்ம செய்யக்கூடிய பக்தி நம்ம செய்யக்கூடிய பக்தி கிருஷ்ண பக்தி ஆகட்டும் அல்லது பக்தி ஆகட்டும் சாஸ்திர விதிகளுக்கு இருந்தால் தான் சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருந்தால் தான் அது முழுமையானது அதோடைய முழு பலனும் கிடைக்கும் இல்லாமல் நம்மளாக ஒன்று உண்டு பண்ணிக்கிறோம் இல்லையா அது என்ன ஆகும்னா நமக்கு பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது அது மங்களகரமான செயலும் கிடையாது மங்களகரமானது என்னென்னா அதிகாலை எழுந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளித்து ஆகிட்டு தூய்மையாகிட்டு பகவானை போய் தரிசனம் பண்ணுறது வீட்டில் ஆரத்தி செய்கிறது கோயிலில் மங்களார்த்தி பண்ணுவோம் அதே மாதிரி வீட்லேயும் மங்களார்த்தி வீட்டில் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கோயிலேருந்து ரொம்ப தொலைவில் இருந்தாங்கன்னா வீட்லேயே மங்களார்த்தி பண்ணுவாங்க கோயில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கோயிலில் அப்போ அதிகாலை எழுந்து குளித்து திருநாமம் விட்டுட்டு நெற்றியில் திலகம் போட்டுட்டு ஆன்மீக குருவை வழிபடுறோம் ஆன்மீக குருவையும் பகவானையும் ஆராத்தி பண்ணி அவர் வழிபட்டு அவரு அவருடைய தரிசனம் காலையில் முதல் தரிசனமே பகவானி தரிசனம் தான் அப்போ இந்த கணிகான்றது பகவானோடு தான் அது பக்தி ஆகும் இல்லாட்டியும் அது பக்தி ஆகாத வெறும் சடங்கு தான் எந்த ஒரு செயலும் எந்த ஒரு செயலும் கிருஷ்ணரோடு சம்மந்தப்படலை கிருஷ்ணோடு தொடர்பு இல்லைன்னா அது வெறும் சடங்கு தான் அதனால் பிரியோஜனம் ஒன்றும் இல்லை ஆனால் வேதங்கள் எப்படி இருக்குது எல்லா வைத்திக நியமங்களும் பகவானுடைய சம்மந்தப்பட்டிருக்கும் குறிப்பாக இந்த கனி காண்ட்றது தமிழ் புத்தாண்டு அன்னிக்கு தமிழர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க காலையில் எழுதி எழுந்திரித்து அதிகாலையில் எழுந்துச்சு பழங்கள்லாம் பழங்கள் முன்னாடி தங்க அந்த பழ பழங் பழங்கள் அப்புறம் புதுசாக உள்ள ரூபா நாணயங்கள் ரூபா நோட்டுகளெலாம் வச்சு அதை முதல்ல பார்க்குறாங்க ஆனால் வேதத்தில் எப்படி இருக்குது சாஸ்திரத்தில் எப்படி இருக்குன்னா புராணங்களில் இதை கேரளாவில் விஷுக்கனின்னு கொண்டாடுறாங்க விஷு கனி ஆக்சுவலி அது உண்மையில் அதுக்கு பேர் விஷுக்கணியில் விஷ்ணு கனி விஷ்ணுவோடு சம்மந்தப்பட்டதாக இந்த பண்டிகை குறிப்பாக கேரளாவில் இன்றைக்கும் விஷுக்கான் கனிகான்றதுன்னு சொல்லிட்டு கேரளா கேரளாவுடைய எல்லையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடுடைய பார்டர் கோயம்புத்தூர் நாகர்கோவில் கன்னியாகுமரி இந்த மாதிரி கே கேரளாவோடு பார்டரில் இருக்கக்கூடிய தமிழ் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் வேணால் தே கேரளாவும் தமிழ்நாடும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாவட்ட மாநிலங்களாக இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் இந்த கல்ச்சர் அந்த கலாச்சாரம் ஒன்றியிருக்கும் இப்போ கேரளாவில் என்ன ப என்ன பண்ணுவாங்க கனிகான்றதுன்னு சொல்லிட்டு அவங்களும் இதே தான் எந்த ஒரு எந்த ஒரு செயலும் கிருஷ்ணா விட்டுட்டோம்னா அது வெறும் சடங்காயிடும் இப்போ என்ன வெறும் சடங்கு தான் ஸோ கேரளா வந்து ரொம்ப அற்புதமான மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் ரொம்ப அற்புதமான மாநிலம் கேரளா கேரளம் வந்து இறைவனுடைய இடம் ஆண்டவனுடைய இடம் பரசுராமர் பரசுராம கஷேத்திரம்னு பேர் கேரளா பரசுராமர் தங்கியிருந்த இடம் அங்கே அற்புதமான மலைகள் வெஸ்ட் கோஸ்ட் மவுண்டன் மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் அருவிகள் தென் எக்க எக்கச்ச எக் எக்கச்சக்க அதிகமான ஆறுகள் வற்றாத ஆறுகள் எப்பவும் தண்ணீர் வளம் நீர் வளம் நிறைந்து வளமும் விவசாயத்துக்கும் உகந்த பூமி எப்போவுமே எப் எங்கே போனாலும் விவசாயம் பண்ணலாம் அந்தளவுக்கு நீர்வளம்க்கு ஒரு செழிப்பான பூமி ஒரு புண்ணிய பூமி கேரளம் ஸோ அந்த கேரளம் யார் யாருடைய அங்கே வாழ்ந்து வந்தார் பரசுராமர் அப்போ எல்லாமே காடு தானே வனமாக தானே இருந்தது அப்போது கேரளத்தின் உட்பட்ட எல்லைகளில் பரசுராமர் அங்கே தங்கியிருந்து தவம் செய்கிறார் தவங்களும் விரதங்களும் அனுஷ்டிருக்க பரசுராம் அந்த பரசுராம க்ஷேத்திரம் இப்போ கேரளா ஆண்டவனுடைய இடம் அங்கே உள்ள மக்களும் ஆண்டவனுடைய மக்கள்னு சொல்லப்படுறாங்க ஆனால் துரதிர்ஷவாசமாக இப்போ கலியுகத்தில் நம்முடைய நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பாரத கலாச்சாரம் நம்முடைய வேத நாகரிகம் இதெல்லாம் மறந்துகிட்டே வரும் நம்ம எதையுமே பார்க்குறது இல்லை இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக பசுவதை பண்ணக்கூடியது கேரளா மாநிலத்தில் தான் கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு இங்கே வந்து பசுவதைகள் ரொம்ப பயந்து பயந்து தான் பண்ணணும் பிடிச்சாங்கன்னா அதுவும் வடநாடுகளில் அடிச்சே கொண்டுடுவான் பசுவதை பண்ண ஏன்னா பசு பசு வந்து தெய்வத்துக்கு நிகரானுக்கு எப்படி ஒரு அம்மா வழிபடுறோமோ அது மாதிரி பசு ஏழு அன்னை இருக்காங்க சாஸ்திரங்களில் வேதங்கள் நமக்கு ஏழு அன்னை சொல்கிறாங்க ஆதோ மாதா குரு பத்னி பிராமணி தேனு பிரித்திவி தாத்ரி இந்த மாதிரி ஏழு அன்னைகள் ஆதோ மாதா குரு பத்னி ராஜபத்னி தேனு தாத்ரி ததா பிருத்திவி ஸோ அந்த மாதிரி பசு ஒரு அன்னை ஏன்னா பால் கொடுக்குறாங்க இல்லையா நமக்கு யார் பால் கொடுக்குறாங்களோ அம்மாவோடைய ஸ்தானம் இல்லையா அம்மா தான் நமக்கு குழந்தையில பால் குடித்தோம் இப்போ நம்ம யார்கிட்ட பால் குடிக்கிறோமோ அவங்க நமக்கு அம்மா ஆயிடுற அம்மாவுடைய ஸ்தானம் அப்போ பசு நமக்கு வந்து அன்னை எருது நமக்கு வந்து தந்தை எருது என்ன பண்ணுது நிலத்தை உழுது பயிராக்குது அப்போ எருது வந்து தந்தையாகவும் உழைக்கிறவர் தந்தை நமக்கு உணவு அளிக்கிறவங்க தாய் இல்லையா நமக்காக உழைக்கிறார் தந்தை உணவு அளிக்கிறாங்க தாய் அப்போ பசு எருதுவும் பசுவும் நமக்கு தாய் தந்தை போல் அதனால் வட இந்தியாவில் இன்றைக்கும் பசுவதை பண்ணால் பெரிய போராட்டம் தகராறு அடிச்சே கொண்டுடுவாங்க குஜராத் ராஜஸ்தான் இந்த மாதிரி மாநிலங்களில் போனோம்னா பசுவதை போனால் அடிச்சே கொண்டுடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பசு மேலே அன்பு வச்சுருக்காங்க பசுவை தெய்வமாக வழிபடுறாங்க இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா நமக்கு தேவையான உணவுகளை இயற்கை நமக்கு தருது தானியங்கள் காய்கறிகள் பால் பழம் நல்ல சத்தான உணவுகளை இயற்கை நமக்கு தருது பூமி பூமா தேவி பூமி தாய் நமக்கு எல்லாமே கொடுக்குறாங்க பிற உயிரை கொண்டு சாப்பிட்டு வாழ வேண்டிய நிலமை கிடையாது நமக்கு அதுவும் மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையான உணவுகளை உட்கொள்கிற மாதிரி நம்ம உடல் அமைப்பு தாவர உணவுகளை உட்கொள்ற மாதிரி தான் நமக்கு உடல் அமைப்பு இல்லையா இப்போ சிங்கம் புளியெல்லாம் எடுத்துட்டோன்னா அதுக்கு நேகங்கள்லாம் பெருசாக இருக்கும் பல்லெல்லாம் பெருசாக இருக்கும் அது ஒரு உயிரினும் இன்னொரு உயிரினத்தை சார்ந்திருக்கு ஜீவோ ஜீவசிய ஜீவனம் எப்பவுமே இந்த படைப்பில் ஒரு உயிரினும் இன்னொரு உயிரினத்தை சார்ந்திருக்கு அப்போ விலங்குகள் இன்னொரு விலங்கு சார்ந்திருக்கு ஆனால் மனிதன் ஆகப்பட்டவனுக்கு இறைவனுடைய படைப்பில் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு கிருஷ்ணா பகவான் பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமி பக்தியா பிரேச்சதி ததகம் பக்தி உபகரதம் அஸ்னாமி பிரியதாத்மனகர் எனக்கு யாரோ அன்போடு ஒரு இலையோ பூவோ காயோ பழமோ கொடுத்தா நான் பக்தியோடு ஏற்றுண்ட்றேங்கிறேன் ஸோ கிருஷ்ணா அங்கே என்ன கேட்குறாரு இலை பூ காய் பழங்கள் தான் கேட்குறேன் அப்போ தானியங்கள் காய்கறிகள் பால் பழம் இது தான் நமக்கு ஆகாரம் இதுதான் வந்து பாரம்பரிய ஆகாரம் சத்தான ஆகாரம் ரொம்ப தெய்வீ சாத்வீகமான உணவு ரைட் ஆனால் துரதிசுவாசமாக ஜனங்க புலன் திருப்திக்காக நாக்கினுடைய திருப்திக்காக பிற உயிர்களை கொள்கிறாங்க இயற்கைக்கு எதிராக செயல்படும் போது இயற்கையினால் தண்டிக்கப்படுறாங்க ரைட் இப்போ என்ன எடுத்து எந்தெந்த மாநிலங்களில் பசுவை கொல்ல முடியல அது கேரளத்துக்கு அனுப்புகிறாங்க கேரளாவில் அனுப்புறாங்க பெரிய ஒரு சம்முட்டி சுற்றி இருக்கு இல்லையா இந்த கட்டட வேலை செய்கிறவங்களாம் வச்சுருப்பாங்க பெரிய ஒரு சம்மட்டி அது எடுத்து பசுவோடைய நெத்தியில் தலை மண்டல் நச்சுன்னு அடிப்பாங்க அடித்து கொல்லுவாங்க அடித்து கொன்று அதோடைய தோலெல்லாம் எடுத்து அதோடய உயிரை கொன்று அதை மாமிசங்களெல்லாம் புசிச்சு அப்போ அந்த பசு வதம் செய்யக்கூடிய சமுதாயம் பஞ்சத்தையும் அழிவையுமே காணும் அதனால இப்போ நம்ம வேறு வேறு வகையில் விதவிதமான வகையில் துன்பம் வச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த வைரஸ்னால் அதுக்கப்புறம் இயற்கையினால தண்ணீர் தட்டுப்பாடு மழையின்மை வறட்சி பஞ்சம் உள்நாட்டு சண்டைகள் உள் மாநிலங்களுக்குள்ள சண்டைகள் கலவரங்கள் இதெல்லாம் காரணம் என்னதுன்னா நம்ம இயற்கையை துஷ்பிரோகப்படுறதுனாலும் பசு மாதிரி ஒரு தெய்வீகமான உயிரினங்களை வதம் செய்கிறதுனால அதை கொள்றதுனால அதை கொண்டு புசிக்கிறதுனால இது எந்த ஒரு சாஸ்திரமும் எந்த ஒரு மார்க்கமும் அனுமதிக்கிறது இல்லை பிற உயிரை கொண்டு சாப்பிட்றத இஸ்லாம் மார்க்கமோ இல்லை கிறித்துவ மார்க்கமோ இல்லை நம்மளுடைய சனாதன தர்மமோ இல்லை பௌத்த மார்க்கமோ எந்த ஒரு யோக முறையை பின்பற்றக்கூடியவங்களும் எந்த ஒரு ஆத்மீக மார்க்கங்களும் பிற உயிரை கொண்டு சாப்பிட்றத அனுமதிக்கிறதே இல்லை ஆனால் மனிதன் தன்னுடைய நாவின் திருப்திக்காக புலன்பத்துக்காக பேராசிக்காக எண்ணற்ற உயிரினங்களை கொள்கிற இப்போ கேரளம் என்ன எடுத்துன்னா இறைவனுடைய இடம் இறைவனுடைய நாடு கடவுளுடைய நாடு கடவுளுடைய குழந்தைங்க ஆனால் துரதிசுவாசமாக எண்ணற்ற பசுக்களை வதப்படுறேன் அங்கே பரசுராமர் நித்தியமாக வாசம் பண்ணிட்டு இடம் இப்போ கேரளத்தில் நிறைய பிராமணர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்போது பத்து வெரைட்டி வகையான பிராமணர்கள் இருக்காங்க நம்பூதிரிகள் பட்டதாரிகள் இந்த மாதிரி நிறைய பிராமணர்கள் நிறைய வகை இருக்காங்க அவங்கெல்லாம் தாங்கள் யாகம் செய்கிறதுக்கும் தவம் செய்கிறதுக்கும் ஆசிரம வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் கோவில் அமைத்து இறை இறை வழிபாட்டில் ஈடுபடுறதுக்கும் ஒரு அற்புதமான இடமா கேரளத்தை தேர்ந்தெடுத்தாங்க பாரத பூமியில் அப்போ அவங்கெல்லாம் பரசுராமர்கிட்ட வேண்டினாங்க பிரபு இந்த இடத்த நீங்கள் எங்களுக்காக விட்டு தரணும் அப்படின்னு ரொம்ப பணிவோடு அடக்கமாக வேண்டிக்கிட்டாங்க இந்த பிராமணர்கள்லாம் பரசுராமரும் ஆகட்டும் இவங்க நல்ல விஷயத்துக்கு தானே கேட்குறாங்க உலக மக்களுடைய நன்மைக்காக யாகம் செய்ய போகிறாங்க தவம் இருக்க போகிறாங்க விரதம் இருக்க போகிறாங்க வேத பாராயணம் வேத மந்திரங்களை பாராயணம் செய்ய போகிறாங்க நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேரளத்தை வந்து பிராமணர்களுக்கு நம்பூதிரிகள் அந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையான பிராமணர்கள் கேரளத்தில் இருக்காங்க அவங்களுக்கு பரசுராமர் விட்டு கொடுத்துட்றார் கேரளாவில் அப்படி விட்டு கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பும்போது அந்த பிராமணர்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் கொடுக்குறார் நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் தரேன் நீங்கள் அந்த மந்திரத்தை ஜபிச்சிங்கன்னா நான் உங்கள் முன்னாடி தோன்றி உங்களுக்கு உங்களை வந்து நான் ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் எப்போ என்ன பார்க்கணும் என்னுடைய தரிசனம் பெறணும் என்னுடைய ஆசீர்வாதம் பெறணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நான் ஒரு மந்திரத்தை தரேன் அதை நீங்கள் பிரயோகித்திங்கன்னா அதை நீங்கள் ஜபித்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி தோன்றுவேன் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார் யார் பரசுராம் ஸோ ஒரு நாள் இந்த பிராமணர்கள் என்ன பண்ணாங்க வேணுன்னே அந்த மந்திரத்தை பரீட்சை பண்ணி பார்க்குறாங்க இந்த மந்திரம் பரசுராமர் கொடுத்தாலே இது உண்மைதானா இந்த மந்திரம் சொன்னால் பரசுராமர் வருவாரா அப்படின்னு சொல்லி இந்த பிராமணர்கள்லாம் சேர்ந்து அந்த மந்திரத்தை ஜபிக்கிறாங்க ஜ மந்திரத்தை ஜபிக்கிறாங்க அப்போ பரசுராமர் தோன்றியாரு பரசுராமர் தோன்றின உடனே இவங்களுக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியாது தெரியல ஏன்னா இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க பரசுராமர் கொடுத்த மந்திரம் உண்மைதானா அப்படின்னு பரீட்சை பண்ணுறதுக்காக ஜபிச்சுட்டாங்க தன் பரசுராமர் தோன்றினோடனே பரசுராமர் கேட்குறாரு என்ன கூப்பிட்டீங்களே எது கூப்பிட்டீங்க என்ன வேணும் என்ன பண்ணணும் அப்போ இந்த பிராமணர்லாம் சொல்கிறாங்க இல்லை பிரபு நாங்கள் இந்த மந்திரம் கரெக்டாக சரிதானா நீங்கள் உண்மையாலுமே வரீங்களான்னு பரிட்சை பண்ணுறதுக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்காக பரிசோதித்து பார்க்கறதுக்காக செஞ்சோம் அப்படின்ட்டா பரசுராமர் இப்படி கண்ணெல்லாம் சவந்தரும் பயங்கரமான கோபம் என்ன ஒரு அகங்காரம் கர்வம் இருந்தால் நீங்கள் நான் கொடுத்த மந்திரத்தையே பரீட்சை பண்ணி என்னை டெஸ்ட் பண்ணுன்னு நினச்சிருப்பீங்க உங்களுக்கு வேதம் கட்டுற வேதங்களை கட்டுறதுனால உங்களுக்கு அகங்காரம் கர்வம் என்னையே நீங்கள் பரிச்சை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சிட்டீங்க நான் கொடுத்த மந்திரத்துக்கு மேல் நீங்கள் சந்தேகப்பட்டுட்டீங்க அதனால் நான் உங்களை சபிக்கிறேன் நீங்கள் கற்ற அனைத்து சாஸ்திரங்களும் வேதங்கள் புராணங்கள் வேத மந்திரங்கள் வைதிக நியமங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அதனுடைய லட்சியம் இறுதி லட்சியம் அது உங்களுக்கு கிடைக்காது அதனுடைய தாற்பயத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது வெறுமனே ஒரு சடங்காக தான் நீங்கள் பண்ணுவீங்க வேத மந்திரம் ஓதுவீங்க யாகம் செய்வீங்க இதெல்லாம் ஒரு சடங்காக தான் பண்ணுவீங்களே தவிர அதனுடைய தாப்பர்யம் உங்களுக்கு அடைய முடியாது அப்படின்னு சபை யார் பாரசுராமி அதனால தான் இன்றைக்கும் நம்ம பார்த்தோம்னா எண்ணற்ற பிராமணர்கள் கேரளத்தில் ஆகட்டும் தமிழ்நாட்டில் ஆகட்டும் நிறைய பூஜை புனஸ்காரங்களாம் பண்ணுவாங்க பூஜா பண்ணுவாங்க நிறைய யாகம் பண்ணுவாங்க ஆனால் அதனுடைய அல்டிமேட் கோல் லட்சியம் வந்து கிருஷ்ணாவை அடையிறது அடைய சேவையில் ஈடுபடுறது யஜ்யோவை விஷ்ணுவுக்கு யஜ்னோன்னா விஷ்ணு விஷ்ணுவை தான் சந்தோஷப்படுத்துக்காக விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக விஷ்ணுவுடைய கைங்கிறதுக்காக நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவும் பகவானுடைய சேவைக்காகவும் பகவானை அடைவதற்காகவும் மனித வாழ்க்கை இறுதி லட்சியமான பகவானுடைய தாமரை திருவிழியில் அடைகிறது பகவானுடைய சேவையில் ஈடுபடுறது தான் இப்போ என்ன எடுத்து பரசுராமுடைய சாபத்தினால இந்த பிராமணர்கள்லாம் அந்த வேதங்களுடைய நோக்கத்தை இழந்துட்டாங்க இன்றைக்கும் பாருங்கள் எண்ணற்ற பிராமணர்கள் யாகம் செய்வாங்க பூஜை பண்ணுவாங்க தவம் இருப்பாங்க விரதம் இருப்பாங்க ஆனால் பகவான் மேலே பக்தி ஒன்றும் கிடையாது ஒரு சிலருக்கு தான் பக்தி உண்டு அதுவும் வைஷ்ணவ கலாச்சாரத்தை பின்பற்றவங்க தான் மற்ற எல்லா பிராமணர்களும் வைதிக நிம்பங்கத்தில் வைதிக கடமைகளை செய்வதில் கவனமாக இருப்பாங்க ஆச்சார அனுஷ்டானங்களை ஆச்சார அனுஷ்டானங்களை பின்பற்றுறதில் தீவிரமாக இருப்பாங்க சுத்தமாக இருக்கணும் யாகம் பண்ணும்போது சுத்தமாக இருக்கணும் விரதம் இருக்கணும் தபம் இருக்கணும் இந்த மாதிரி இவ்வளோ விளக்கு வைக்கணும் இவ்வளோ விளக்கு இவ்வளோ எண்ணெய் விடணும் இந்த இடத்துல விளக்கு வைக்கணும் இந்த திசையை நோக்கி விளக்கு வைக்கணும் இப்படி எல்லாம் ஆச்சார அனுஷ்டானங்களில் பயங்கர கவனமாக இருப்பாங்க ஆனால் அதனுடைய தாத்பரியம் என்னது விஷ்ணு விஷ்ணு விட்டுட்டாங்க ஸோ இப்படி பரசுராமரால் சபிக்கப்பட்ட உடனே அந்த பிராமணர்லாம் பரசுராமுடைய தாமரை திருவிழா விழுந்து பிரார்த்திக்கிறாங்க பிரபு எங்களை மன்னிச்சிடுங்க உண்மையாலுமே எங்களுக்கு அகங்காரம் தான் நாங்கள் என்னதான் இருந்தாலும் உங்களை மந்திரத்தை பரிசோதிச்சுக்க கூடாது உங்களை பரிச்சை பண்ணிக்கக்கூடாது தயவுசரிய எங்களை மன்னிச்சிடுங்கன்னு அவருடைய பாதங்களை விழுந்து பிரார்த்திக்கிறாங்க அப்படி இப்போ ஐஸ்வர்யங்கள்லாம் இழந்துருவாங்க பரசுராமுடைய சாபத்தினால ஐஸ்வரியங்கள் இழந்துருவாங்க தன் பரசுராமர் வந்து சரி என்ன பண்ணுறது சபிச்சாத்து இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது நீங்கள் பகவான் விஷ்ணுவை உங்கள் கிட்டிருக்கூடிய பழங்கள் கனிகள் தானியங்கள் புதுசாக விளைந்த தானியங்கள் தானியங்கள்லாம் அறுவடை பண்ணுவாங்க இல்லையா இப்போ குறிப்பாக தை மாதத்தில் அறுவடை பண்ணுவாங்க எ எப்போவுமே ஆடியில் ஆடியில் விதை விதைச்சி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மழை இதெல்லாம் மழை பெய்ந்து தானியங்கள்லாம் நல்லா வளர்ந்து தை மாதம் அறுவடை பண்ணுவாங்க தை மாசி பங்குனி சித்திரை மாதம் தானியங்களை வியாபாரத்துக்கெல்லாம் கொண்டு போவாங்க ஸோ இப்படி பரசுராமன் என்ன சொன்னார் நீங்கள் புதுசாக அறுவடை செய்த தானியங்கள் காய்கறிகள் பால் பழம் இதெல்லாம் கொண்டு அற்புதமாக பகவானுடைய விக்கிரகம் அர்ச்ச அவதாரம் பகவான் மூர்த்திக்கு விஷ்ணுவுக்கு விஷ்ணுவுக்கு சமர்ப்பிக்கணும் கனி கனிகளை விஷ்ணுவுக்கு சமை விஷ்ணு கனி அது விஷ்ணு கனினு அடித்து அப்படி சுருங்கிட்டே வருது முதல்ல விஷ்ணு கனி அதுக்கு அந்த அந்த பண்டிகைக்கு பேரே கேரளாவில் கொண்டாடுற பண்டிகைக்கு பேர் விஷ்ணு கனிதான் விஷ்ணு கனி காணுதல் அப்படின்னா பகவான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணம் செய்து அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது அவருடைய கருணையை வேண்டி பிரார்த்திக்கிறது ஹே பிரபு நாங்கள் எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லபடியாக வாழணும் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் ரொம்ப எளிமையாக இருக்கணும் பணிவாக இருக்கணும் உங்களுடைய அந்த போதனைகளை நாங்கள் பின்பற்றணும் வைதிக நியமங்களை பின்பற்றணும் வேத கலாச்சாரத்தை பின்பற்றணும் இதிகாச புராணங்களை நாங்கள் பின்பற்றணும் எங்களுக்கு அருள் பாலிங்க நாங்கள் எல்லோரும் எப்போவுமே செல்வ செழிப்போடும் நல்ல ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு உலக மக்களுடைய நன்மைக்காக இதில் சுயநலமே இருக்கக்கூடாது சுயநலமே இல்லாமல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவரவர் வீடுகளில் பொது இடங்களில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பிரபுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க எல்லா வளங்களும் பெற்று நாங்கள் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு கைங்கரிய பண்ணணும் பிரபு நாங்கள் எப்பவும் உங்கள் சேவையில் இருக்கணும் உங்களுடைய சேவகனாக எங்களை ஏற்றுக்கோங்க எங்களுக்கு உங்கள் சேவை பண்ணக்கூடிய பாக்கியம் கொடுங்க எல்லாருக்கும் எல்லா வளமும் கெட்டட்டும் அப்படின்னு பழங்கள் கனிகள் ஆபரணங்கள் நாணயங்கள் பல பல பட்டு வஸ்திரங்கள் அது மாதிரி உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பகவானுக்கு பண்ணணும் இப்படி வருடம் வருடம் இந்த பூஜை செய்து விஷ்ணு கனி விஷ்ணு பூஜை பண்ணி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் உங்களுடைய கஷ்டத்துலேருந்து துக்கத்திலேருந்து இருந்து விடுபட்டுடுவீங்க உங்களை செல்வ வளத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது எந்த ஒரு செல்வ வளம் நீங்காத செல்வம் ஆண்டால் பாருனாங்களே தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து நீங்காத செல்வம் நல்ல மழை பெய்ந்து நல்ல தானியங்கள் காய்கறிகள் பால் பழம்லாம் கெடுத்து நல்ல சந்தோஷமாக வாழணும் இப்போ நம்ம எல்லாரும் அதான விரும்புகிறோம் யாராவது கஷ்டப்படணும் நோய்வாய்ப்பட்டிருக்கணும் எனக்கு கொரோனா வைரஸ் வரணும்னு யாராவது விரும்புவோமா இல்லையா நம்ம எல்லாருமே அதுலேருந்து காப்பாற்றிக்கணும் நம்ம அதிலேருந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ரைட் ஸோ இப்படி இந்த விஷ்ணு கனி இது அப்படியே சுருங்கிருச்சு இப்போ நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க திரு ஸ்ரீரங்கநாத பள்ளி அந்த பேர் என்ன ஊர் இந்த ஊருக்கு பேர் என்னதுன்னா இப்போ நம்ம பெரம்பலூரில் இருக்கோம் பெரம்பலூர் பக்கத்தில் ஸ்ரீரங்கம் இருக்குது ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கார் அந்த ஊருடைய திருநாம் என்னென்னா திரு ஸ்ரீரங்கநாத பள்ளி அதை அப்படியே திருச்சிரா பள்ளின்னு ஆச்சு அப்புறம் திருச்சின்னு ஆயிடுச்சு அப்புறம் சீனு மட்டும்தான் இருக்கும் ஜனங்க ரொம்ப சோம்பேறிகளை எல்லாம் சுருக்கிக்கிட்டே வருவாங்க கலியுகம் போக போக ரொம்ப ஆயிடுவாங்க அது திரு ஸ்ரீரங்கநாத பள்ளிக்கிறது பெருசாக இருக்கேன்னு சொல்லி திருச்சிரா பள்ளின்னு வச்சுட்டாங்க இப்போ திருச்சிராப்பள்ளி பெருசாக இருக்கே திருச்சி அப்புறம் சீ அப்படின்னு தான் இருக்கும் கடைசியில் சீங்கிற பேர் மட்டும்தான் இருக்கும் இல்லையா அனந்த பத்மநாபபுரம் திருவனந்தபுரத்துக்கு திரு அனந்த பத்மநாபபுரம் அனந்த பத்மநாபர் பத்மநாபசாமி பள்ளி ஒன்று இருக்கார் அந்த ஊருடைய திருநாமம் திரு அனந்த பத்மநாபபுரம் அதுக்கப்புறம் பத்மநாபபுரம் திருவனந்தபுரம் இப்போ ட்ரேண்ட்ரம் அப்புறம் ட்ரம் மட்டும் தான் இருக்கும் வேறு எதுவும் இருக்காது ஸோ இப்படி எல்லாம் சுருங்கிக்கிட்டே வருது கலிமுகத்தில் ரொம்ப சோம்பேறியில சுருக்கி 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 பேரெலாம் கூட அப்படி பேர் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க ராதாகிருஷ்ணர் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க கூப்பிட்றது கோபு கோபி அப்படின்னு கூப்பிட்றது குப்பு பப்பி குப்பி நிம்மி பேர் அவனுக்கு இந்த பேர் எதுக்காக கிருஷ்ணன் கோபால கோபாலகிருஷ்ணன் இதெல்லாம் அவங்களை கூப்பிடும்போது பகவானை நினைக்கிறதுக்காக பகவானுடைய சிந்தனை கிடைக்கும் அதை விட்டுட்டு ரெஜிஸ்டரில் மட்டும் அந்த பேர் இருக்கும் ஸ்கூலில் ரெஜிஸ்டரில் மட்டும் அந்த பேர் இருக்கும் இல்லை வீட்டில் எங்கேயாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மட்டும் அந்த பேர் இருக்கும் நம்ம வந்து ஒரு லீகல் நேமாக மட்டும் வச்சுக்கிறோம் ஆனால் கூப்பிட்றது பூரா பாருங்கள் விக்கி நிக்கி பப்பி குப்பி ஜிம்மி இப்படி நாய்க்குட்டிக்கு வைக்கிற பேர் தான் ஸோ என்ன ஆயிடுச்சு ஜனங்க அந்த அளவுக்கு இதனுடைய தாற்பயம் தெரியல அப்போ இந்த பண்டிகை கொண்டாடுறது எதுனா பகவானை வழிபடுறதாக பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறது இப்போ நம்ம இந்த வைரஸ் வியாதி வந்து கஷ்டப்பட்டுருக்கோம் இப்போ பகவான்கிட்ட என்ன பிரார்த்திக்கணும் எல்லோரும் நல்லாயிருக்கணும் இந்த இந்த மாதிரி ஒரு விஷுக்கனி பண்டிகை அதாவது விஷ்ணு கனி ஸோ நமக்கே பார்த்தீங்களா சொல்லி சொல்லி விஷ் கனின்னு தவிர விஷ்ணு கனி ஸோ அந்த விஷ்ணு கனி அல்லது தமிழர் இந்த தமிழ் புத்தாண்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி கொண்டாடி இருக்கோமா அப்படியே லாக்டவுன் ஆகி எல்லாம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை போட்டு வீட்டில் உட்காந்து வெளியில் போக முடியாமல் அப்ப இது ஒரு தர்மசங்கரமா நிலை தானே அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஜட உலகத்தில் எப்போ வேணாலும் ஆபத்து வரும் எப்போ வேணாலும் துன்பம் வரும் எப்போ வேணாலும் நமக்கு பிரச்சனைகள் வரும் அதனால் கிருஷ்ணா இந்த உலகத்தை துக்க ஆலயம் சொன்ன துன்பம் நிறைந்தது அசாசதம் நிலை இல்லாதது அப்போ நம்ம பகவான்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும் பகவானே இந்த தமிழ் புத்தாண்டு எங்களுக்கு நல்லபடியாக அமையட்டும் எங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் எங்களை விட்டு விலகட்டும் நாங்கள் மேலும் உங்களுடைய சேவைக்காக நாங்கள் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும் நாங்கள் உங்களுக்கு நிறைய சேவை பண்ணணும் உடலால் மனதால் வார்த்தையால் எங்களால் இயன்றளவுக்கு உங்கள் கைங்கரியத்தில் ஈடுபடணும் எல்லா ஜனங்களும் கிருஷ்ண பக்தி கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும் அப்போது ஒரு பக்தனுக்கு தினமும் புத்தாண்டு தான் தினமும் நம்ம காலையில் மங்களாரதி அட்டன் பண்ணுறோம் பகவானை தரிசனம் பண்ணுறோம் பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே அப்போ நமக்கு தமும் தினமும் புத்தாண்டு தான் தினமும் புத்தாண்டு தான் கிருஷ்ண பக்தர்களுக்கு அப்போ கிருஷ்ண கிருஷ்ணபக்தக கிருஷ்ண பக்த அதை ஏவ சாந்தா கிருஷ்ண பக்தருக்கு எந்த ஒரு பௌதியமான ஆசை இருக்கக்கூடாது நம்ம அப்படியா இருக்கும் ஆசைகள் ஒரு பக்கம் உள்ளே வச்சுட்டு தான் இருக்கும் அப்படி ஓடிக்கிட்டு தான் இருக்குது அலை மாதிரி கடல் அலை மாதிரி அங்கங்கே பொங்கிகிட்டு தான் இருக்குது ஆனால் நிஸ்காம நிஷ்காமம் ஆசை எதுவும் இல்லாமல் அவன்தான் அதையேவ சாந்தா திருப்தியோடு சந்தோஷமாக இருக்க முடியும் அப்போ யாரெல்லாம் சந்தோஷம் விரும்புகிறோமோ சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அமைதியான வாழ்க்கை வேணும் நிம்மதியான வாழ்க்கை வேணும் சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னா இந்த பேராசை தற்பெருமை பொய் அகங்காரம் இந்த குணங்கள்லாம் விடணும் நான் என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தியோடு வாழணும் அந்த திருப்தி திருப்தியோடு வாழும்போது தான் அமைதியான வாழ்க்கையும் சந்தோஷமும் கிடைக்கும் நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் பெருமாளே கிருஷ்ணா எனக்கு அந்த நல்ல ஒரு தெய்வீமான குணத்தை கொடுங்க போதுங்கிற திருப்தியோடு வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் என்னால் எல்லோரும் நான் கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணணும் ஏன் மூலமாக மற்றவங்களுக்கு இந்த பிரபுபாதருடைய கருணை இந்த கருணைனால தான் நம்ம கிருஷ்ணபக்தி பயிற்சி பண்ணுறோம் இல்லாட்டி நம்மளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புத்தி பேதடிச்சு போய் பைத்திகாரனாக தான் இருப்போம் பைத்தியக்காரன் மாதிரி சட்டை கிழிச்சி ஓட வேண்டி தான் அதான் நம்ம நிலமை ஜட உலகத்தில் ஆனால் பிரபுப்பாவுடைய கருணையினால் நம்ம இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ஜனங்களுக்கு தெரியல எப்படி இந்த நேரத்தை போக்குறது வேலையும் கிடையாது ஸ்கூலும் கிடையாது எப்படிலாம் நேரம் போகுது வெளிலேயும் போக முடியாது இல்லாட்டி எங்கேயாவது போய் தலங்களில் போய் புலனின்பா அனுபவிக்கலாம் அதுவும் பண்ண முடியாது அப்போ சிறை கைதி மாதிரி வீட்டு கைதி ஆகிட்டாங்க அப்போ ஜனங்களுக்கு இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கிறது தெரியல நம்ம ரொம்ப அழகாக பிரபுப்பாவுடைய கருணையினால் நம்ம வீட்டில் ஆரத்தி பண்ணுறோம் நாம ஜபிக்கிறோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரி ப்ரோபார் புஸ்தகம் வாசிக்கிறது பக்தருடைய உபன்யாசங்களை கேட்குறது என்ன ஒரே ஒரு கஷ்டம் நமக்கு பக்தருடைய சங்கத்தை எடுத்துக்க முடியல கோயிலில் போய் அர்ச்சா விக்கிரகம் பகவானுடைய விக்கிரகத்துக்கு கைகறி பண்ண முடியல அது கொஞ்ச நாள் தான் இந்த இப்போ முப்பதாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க நம்ம வீட்டிலேருந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் சீக்கிரம் அவருடைய சேவையில் ஈடுபடணும் பக்தருடைய சங்கம் கிடைக்கணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு இதோட வேல்யூ என்னன்னு தெரியுது இல்லையா நமக்கு கோயில் இருக்குது பக்தர்கள் இருக்காங்க ஆனால் அதோடய வேல்யூ ரொம்ப பெருசாக ஒன்று எடுத்துக்க மாட்டணும் இந்த மாதிரி ஒரு அப்படி போட்டு லாக் பண்ணி ஜெயில் கைதி மாதிரி ஆகிட்டார் கிருஷ்ணா எல்லோரும் வீட்டில் அப்போ தான் ஐயோ கோயிலுக்கு போக முடியலையே பகவானுக்கு சேவை பண்ண முடியலையே பக்தர்களிட்டருந்து கேட்க முடியலையே பக்தருடைய சங்கம் கிடைக்கலையே அதோடய வேல்யூ ரைட் ரொம்ப அற்புதமாக இல்லை ஹரிதாஸ் தாக்கூர் அரிதாஸ் ஹரிதாஸ் தாக்கராக அப்படிச்சு ஜெயிலில் போட்டிருக்காங்க ஹரிதாஸ் தாக்கூரா ஜெயிலுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் இந்த காஜி நிறைய வைஷ்ணூரில் ஜெயிலில் போட்டிருந்தார் அவங்கெல்லாம் ஹரிதாஸ் தாக்கூர் ஜெயிலுக்கு வராருன்னு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு ஹரிதாஸ் தாமரை தாமரத்தினுடைய சேவிக்கணும் அவரை தரிசனம் பண்ணணும்னு ஹரிதாஸ் தாக்கூர் ஜெயிலுக்குள்ளே வந்தோன்னே இந்த பக்தர்கள்லாம் அவர் பாதங்களை விழுந்தாங்க விழுந்து பிரார்த்திக்கிறாங்க பிரபு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஹரிதாஸ் சாகூர் சொன்னால் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு பண்றாரு அந்த கைதிகள்லாம் சாரி அந்த பக்தர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுறாங்க அவங்க என்ன நினைச்சாங்க ஹரிதாஸ் சாகூர் சொல்லுவார் நீங்கள் சீக்கிரமாக விடுதலை ஆகி போயிடுவீங்க ஹரிதாஸ் சாக்கூர் என்ன ஆசீர்வாதம் கொடுப்பாரு நீங்கள் சீக்கிரமாக விடுதலை ஆகி போயிடுவீங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணுவார்னு நினச்சாங்க ஹரிதாஸ் சாகூர் என்ன ஆசீர்வாதம் பண்ணார் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கேன்னார் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசிரியம் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்குறாங்க என்னது ஹரிதாஸ் சாக்கூர் இப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு ஹரிதாஸ் சாக்கூர் புரிஞ்சுட்டார் அவங்க முகத்தையெல்லாம் பார்த்தோன்னு ஹரிதாஸ் சாக்கர் புரிஞ்சுட்டாரு ஓ இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டாங்க நாங்கள் இவர் ஜெயிலை விட்டு போவேன்னு சொல்லுவாங்கன்னு ஹரிதா சாவுக்கு ரொம்ப அழகாக சொல்கிறார் நீங்கள் வெளியில் இருந்த சமயத்தில் உங்களுக்கு பக்தனுடைய சங்கத்துடைய மகிமை தெரியல அதனுடைய பகவானுடைய கைங்கரியம் கிருஷ்ண பிரசாதம் பகவானுடைய கோயிலில் போய் கிருஷ்ணனுடைய பிரசாதம் வாங்கி சாப்பிட்றது பகவானுடைய கைங்கரியத்தில் ஈடுபடுறது அர்ச்ச அவதாரம் பகவானுடைய மூர்த்தியை தரிசனம் பண்ணுறது பக்தர்களிட்ருந்து கிருஷ்ண பக்தி கிருஷ்ண உணர்வு கேட்குறது பக்தரோட சங்கம் கொள்வது இதோட வேல்யூ உங்களுக்கு தெரியல வெளியில் இருந்தப்போ இப்போ ஜெ சரி ஜெயிலுக்குள்ளே வந்தோன்னு என்ன நினைச்சீங்க எப்படா எங்களுக்கு போக முடியும் எப்படா வெளியில் போவோம் எப்போ பக்தருடைய சங்கத்தை எடுத்துக்குவோம் எப்போ நாம ஜ நாம் கூட சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம் இப்போ பத்து பேர் சேர்ந்து கீர்த்தனம் பண்ணிட்டு போக முடியாது இல்லையா சோ முன்ன என்ன பண்ணுவோம் ஃப்ரீயாக பத்து பேர் சேர்ந்து கீர்த்தனம் பண்ணிட்டு போகலாம் ஆனால் நம்ம போய் கலந்துக்கல இல்லையா ரொம்ப யோசிச்சோம் டைம் இல்லை அது இல்லை ஏதோ காரணம் சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ என்ன எடுத்து இப்போ என்னைக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் பக்தரோடு சேர்ந்து கீர்த்தனை பண்ணி போவோமே கீர்த்தனத்துக்கு போக முடியலையே அப்படிங்கிற அந்த அதனுடைய வேல்யூ மதிப்பு இல்லையா கிருஷ்ணா உணர்த்துற ஸோ இது எல்லாமே கிருஷ்ணாவோடய ஏற்பாடு தான் நமக்கு எப்படி எடுத்துக்கணும் எல்லா விஷயங்களும் நம்ம கிருஷ்ணாவுடைய கருணையாக எடுத்துக்கணும் இந்த சம்பவம் கூட கிருஷ்ணாவுடைய கருணை தான் அப்போ தான் ஜனங்கள் கொஞ்ச கொஞ்சமாக உணர்வாங்க ஆத்மீக வாழ்க்கை பயிற்சி பண்ணுறது எவ்வளோ முக்கியமானது நம்ம நான் இந்த சரீரில் நம்ம ஆத்மா நான் கிருஷ்ணாவுடைய சேவகன் இந்த ஜட உலகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டா இருக்கும் அதை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு பக்தர்கள் முதல்ல நம்ம பிரபுபார் புஸ்தகங்களை படித்து நம்ம கிருஷ்ணவனோட கூட நிலைப்பட்டுருக்கணும் ஆனால் துரதசுவாசமாக நான் கேள்விப்பட்டேன் நிறைய பக்தர்களே புலம்புறாங்க ஐயோ என்னடா அது இப்படி ஆயிடுச்சே எனக்கு வந்துடுமோ என் குடும்பத்தாருக்கு வந்துருமோ அப்போ என்ன நம்ம எந்தளவுக்கு கிருஷ்ணா மேலே சரணாகதி பண்ணியிருக்கோம் நம்ம எந்தளவுக்கு பக்தியில் வைராக்கியமாக இருக்கும் எந்தளவுக்கு உறுதியாக இருக்கும் பயம் கவலையெல்லாம் இருந்ததுன்னா நம்ம கிருஷ்ண உணர்வுல இன்னும் முழுமையடையலை நான் ஆத்மாங்கிறத நம்ம இன்னும் அனுபவப்பூர்வமாக உணரலை ரியலைஸ் பண்ணலை அந்த உணர்வு இன்னும் கிடைக்கல நம்ம உடல் தளத்திலையே தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்னது உடல் தலத்தில் பார்க்குறது மனது இந்த உடல் மனதுன்னா நம்ம பிரச்சனைகளுக்குலாம் காரணம் அப்போ அதை கிருஷ்ணாவோடைய அவனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும் அதனால தான் பக்தர்கள் நம்ம நாம ஜெபிக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அட்லீஸ்ட் நம்ம பிரபுபார் சொன்ன விஷயங்களை பின்பற்றுறதுனால அப்போ இதை எல்லோருக்கும் கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்களும் இந்த மாதிரி சந்தோஷம் அடைவாங்க இன்னல்கள் துன்பத்தில் இதெல்லாம் ரைட் அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு கிருஷ்ண உணர்வை பின்பற்றுறது பிரபுபார் சொன்ன மாதிரி அவருடைய புஸ்தகங்களை வாழ்ச்சி பிரபுப்பாருடைய வழியை பின்பற்றுறது நாம ஜபிக்கிறது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஸோ இந்த தமிழ் புத்தாண்டில் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லா தமிழர்களுக்கும் பகவான் கிருஷ்ணாவுடைய கருணை கிடைக்கணும் ஆசீர்வாதம் கிடைக்கணும் அவங்களும் நல்ல நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் மேலும் மேலும் அவங்க கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடையணும் கிருஷ்ணாவுடைய தாமரைத்தினுடைய சரண் அடையணும் கிருஷ்ண பக்தியில் பக்குவமாகணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாருக்கும் கிருஷ்ண உணர்வுள்ள முன்னேற்றம் அடையணும் கிருஷ்ணன் மேலே அன்பு ஏற்படணும் பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபடணும் அறியாமை அகங்காரம் கர்வம் பேராசை இந்த மாதிரி குணங்களால் பீடிக்கப்பட்டு புலன்புங்கிற சாகரத்தில் சம்சார சாகரத்தில் மூழ்கிட்டு இருக்கணும் நம்ம நம்மள மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக தான் பகவான் இந்த பூமியில் தோன்றி எண்ணற்ற அற்புதமாக லீலைகள் பண்ணுறார் பகவான் பற்பல அவதாரங்கள் பண்ணி நம்ம நம்முடைய கவனத்தை ஒரு பக்கம் திருப்புறார் ராமலீலை கிருஷ்ணலீலை கௌரலீலை இப்படி பகவான் எண்ணற்ற லீலா லீலைகள் புரிந்து நம்ம நம்மளுடைய கவனத்தை ஒரு பக்கம் திருப்புறார் அது மட்டும் இல்லை அந்த லீலைகள் மூலமாக உன்னதமான வாழ்க்கையினோட உன்னதமான தத்துவங்களை நமக்கு போதிக்கிறார் அதன்படி பகவானே முன்னுதாரணமாக வாழ்ந்து காமிக்கிறாரு அதை எப்படி நம்ம என் அன்றாட வாழ்க்கையில் பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறத தன் பக்தர்கள் மூலமாக தன் சகாக்கள் மூலமாக காமிக்கிறார் பகவான் இந்த பூமியில் தோன்றும்போது தன் சகாக்களோடு தோன்றார் கிருஷ்ணா கிருஷ்ணா அவர் தோன்றும் போது பலராமன் கூட வரார் கிருஷ்ண பலராமர் கிருஷ்ண பலராமர் ராம் லக்ஷ்மன் சைதன்யர் நித்யானந்தர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபும் நித்யானந்த பூர்வம் ஸோ சைதன்ய மகாபிரபும் நித்தியானந்த பூர்வம் இந்த பூமியில் தோன்றும்போது தன் சாகக்களோடு தோன்றுனாங்க தோன்றி மிக உன்னதமானது மிக உன்னதமான நிலை கிருஷ்ண பக்தனாக இருக்கிறது கிருஷ்ண பிரேமம் மிக நம்ம வாழ்க்கையின் லட்சியம் கிருஷ்ண பிரேமம் பகவான் மேலே அன்படைகிறது அதை விநியோகிக்கிறதுக்காக கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுக்காக பகவானே இந்த பூமியில் சைத்தன்ய மகாபூராக தோன்றினார் ஒரு கிராமத்துலேயும் நகரத்துலையும் எல்லாரும் இந்த கிருஷ்ண நாமத்தை ஜபித்து இந்த கலிவத்துடைய தர்மம் இந்த யுக தர்மம் ஹரிநாம சங்கீர்த்தனம் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் நாமஜபம் செய்து எல்லாரும் சந்தோஷம் அடையட்டுங்கிறதுக்காக எல்லோருக்கும் வெறுமனே சந்தோஷம் கொடுக்கறதுக்காகவே நம்ம எல்லோருக்கும் வெறுமனே சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காகவே பகவான் கிருஷ்ணர் சைதன்ய மகாபுரம் நித்யானந்த பூர்வத்தை தோண்டினாங்க ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யோ நித்யானந்தோ சுகோதிதோ கௌட தேசோ புஷ்பவந்தோ சித்ரோ சந்தோ தமோனுதோ ஆ சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல கவுட தேசத்தில் வங்காளத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு தோன்றுனா அப்போ அவன் தன் சாகாக்களோடு தோன்றினாங்க இப்போ சைதன்ய மகாப்புடைய சகாக்களில் கிருஷ்ணா கிருஷ்ணருடைய சகாக்கள் கிருஷ்ணா பலராமனுடைய சகாக்கள் அவருடைய நண்பர்கள் கோலோக விருந்தாவனத்தில் கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய நண்பர்கள் அதில் நான்கு விதமான நண்பர்கள் இருக்காங்க பந்து சகா பிரியசகா பிரிய நர்ம சகா பந்துங்கிறவர் கிருஷ்ணாவை பாதுகாக்கணும்னு கிடைக்கிற நண்பர் கிருஷ்ணன் மேலே பெற்றோர் பாவத்தில் கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணாவுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாக்கணும்னு நினைக்கூடிய நண்பர்கள் பந்துக்கள் சகா அப்படின்னா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய நண்பர்கள் பிரியசகானா கிருஷ்ணாவுடைய லீலைகளை பங்கு எடுத்து பங்கு எடுக்கக்கூடிய கிருஷ்ணாவுடைய லீலையில் பங்கு வரக்கூடிய நண்பர்கள் பிரிய நர்ம சகான்னா கிருஷ்ணனுடைய அந்தரங்கமான லீலைகளில் பங்கு நண்பர்கள் கோலோக விருந்தாவனத்தில் கிருஷ்ணா லீலைகளில் அந்த அந்தரங்க லீலைகளில் பங்கெடுத்துக்கூடிய நண்பர்கள் பிரிய நர்மசகால் ஸ்ரீதாமா சுதாமா மதுமங்கள் தோத கிருஷ்ணா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்போ பன்னெண்டு பன்னெண்டு துவாதச கோபாலர்கள் பன்னெண்டு கோபாலர்கள் அந்த பன்னெண்டு கோபாலர்கள் கிருஷ்ண பலராமருக்கு மிக நெருக்கமான மிக ரகசியமான நண்பர்கள் அதில் ஒருத்தர் தான் ஸ்ரீதாமா ஸ்ரீதாமா வந்து பலராமருக்கும் கிறிஷ்ணாவுக்கும் மிக நெருக்கமான ஒரு நண்பர் அந்தரங்க கைகறி பண்ணக்கூடிய நண்பர் இன்டிமேட் ரொம்ப இன்டிமேட் அசோ அசோசியேஷன் இன்டிமேட் டைம்ஸ் ரொம்ப மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் டைம்ஸ் ரொம்ப ரொம்ப ரகசியமான லீலைகள்லாம் பங்கெடுத்துக்கூடிய கோபியிலும் கிருஷ்ணா எங்கெங்கே சந்திக்க போகிறாங்க எங்கெங்கே லீலைகள் பண்ண போகிறாங்க அதையெல்லாம் அந்த இடத்த போய் பார்க்குறது அது ஏற்பாடு செய்கிறது இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமான நிலைகளில் பங்கெடுக்கக்கூடிய நண்பர்கள் அதில் ஒருத்தர் தான் ஸ்ரீதாமா ஸ்ரீதாமா கிருஷ்ண பலராம் லீலை கிருஷ்ண பலராம் லீலையில் பங்கெடுத்திருந்த ஸ்ரீதாம அந்த பன்னெண்டு கோபாலரோத்தர் துவாதச ஒருத்தர் கிருஷ்ணாவுடைய மிக நெருக்கமான நண்பர் சைத்தன்யமாப்பூர் லீலையில் அபிராம் தாக்கூராக தோன்றார் கௌர கனோதன தேச தீபிகான்னு ஒரு சாஸ்திரம் கௌர கனோதன தேச தீபிகா அந்த சாஸ்திரத்தை அருளியவர் எழுதியவர் வந்து கவிக்கர்ணபூர்ணான் ஒரு ஆச்சாரியர் இந்த சைதின் சைத்தன்யமாப்புடைய கருணையினால் அவருடைய ஆசீர்வாதத்தினால யாரெல்லாம் கிருஷ்ணலீலையில் பங்கு உண்டாங்களோ அவங்க எல்லாம் சைத்தன்ய மகாபுரியில் என்னவா தோன்றியிருக்காங்க ஏன்னா கிருஷ்ணா இந்த பூமியில் போது தன் சாக்களோடு வந்தார்னு பார்த்தோம் ஆ அப்போ கிருஷ்ணலீலையில் யாரெல்லாம் இருந்தாங்க அவங்க சைத்தன்ய மகாபுரியில் யாரெல்லாமா வந்திருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கவிக்கர்ணபூர்ணர் கௌர கனோதன தேசிகா தீபிகா புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கார் அதில் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காரு அபிராம் தாக்கூரர் ஸ்ரீதாமா ஸ்ரீதாமா கோபா துவாதச கோபால ஒருத்தர் ஸ்ரீதாமா தான் அபிராம் தாக்கூராக தோன்றுனாங்க இப்போ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக இந்த லீலையை வர்ணிக்கிறாங்க கவுடிய வைஷ்ணவர்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஒரு சமயம் கிருஷ்ணாவும் பலராமரும் தன் நண்பர்களோடு இந்த துவாதச கோபாலர்களோடு விருந்தாவனத்தில் லீலையை பதிஞ்சிட்டுருக்காரு விருந்தாவனத்தில் கோவர்தன மலை அடிவாரத்தில் யமுனா நதிக்கரையில் கிருஷ்ணரும் பலராமரும் தன் நண்பர்களோடு விளையாடிட்டுருக்காரு தினமும் கோவர்தன மலைக்கு போவாங்க கன்றுகளை எல்லாம் மேய விட்டுட்டு இவங்கெல்லாம் விளையாடுவாங்க ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க ஒழிஞ்சு விளையாடுவாங்க அப்படி ஒளிந்து விளையாடும் போது கிருஷ்ணரும் பலராமரும் ஸ்ரீதாமில் ஒளிந்து விளையாடுறாங்க அப்போது ஆ கிருஷ்ணா சுதாமா ஒழிஞ்சு சீதாமா ஒளிஞ்சிட்டு இருக்காரு கிருஷ்ணா பலராமனும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு ஒழிஞ்சு ஒழிஞ்சு விளையாடுறாங்க அப்படி விளையாடும் போது மகா கிருஷ்ணா வந்து அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு கிருஷ்ணா மயங்கி உள்ளது பலராமர் அவர் தன் மடியில் எடுத்து அமர்த்திக்கிறார் அமர்த்தின்ற உடனே நான் இப்போ நவதீபத்துக்கு போகணும் என்ன நவதீபத்துக்கு அழைச்சின்னு போகிறேன் நவதீபத்துக்கு போகணும் பலராமருக்கு ஒரே ஆச்சரியம் என்னது கிருஷ்ணா நவதீபத்துக்கு போகணுங்கிறாரு சரி அழைச்சுன்னு போகணும்னு நவதீபத்துக்கு வராங்க கிருஷ்ணாவும் பலராமரோட நண்பர்களோடு நவதீபத்தில் வந்தால் அங்கே ஷியாமுந்தர் கௌர சுந்தராக இருக்கார் ஷியாமசுந்தர் கௌரசுந்தர் அப்படி உருக்கிய பொன்னிறத்தில் ஆயிட்டார் மழைக்காலத்து மேகத்தில் இருந்த ஷியாமசுந்தர் கௌரசுந்தராக மாறிட்டார் தென் பலராமர் நித்யானந்த பிரபு ஆகிட்டார் தன் மற்ற கோபர்கள் எல்லாமே அவங்களுடைய சங்கீத நிலையில் பங்கு வரக்கூடிய பக்தர்கள் ஆகிட்டாங்க ஒரே கீர்த்தனம் எல்லாம் பக்தர்களோடு சேர்ந்து மகாபிரபு கீர்த்தனம் பாடி ஆடுறார் கௌர சுந்தர் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே அப்போ கௌரசுந்தர் ரூபத்தில் இருக்கிற ஷாமசுந்தர் கேட்குறாரு எங்கே ஸ்ரீதாமா எங்கே ஸ்ரீதாமா எங்கே நான் சீதாமை பார்க்கணும் சீதாமா எங்கே போயிட்டான் சீதாமா எங்கே போயிட்டான் அப்படின்னு சைதன்மா பிரூ அவருடைய பிரிவில் அழற சீதாமாவை பார்க்கணும் தன் பலராமர் சொன்னார் கிருஷ்ணா நீரு நான் போய் சீதாமா அழைச்சிட்டு வரேன் அவர் எங்கே ஒழிஞ்சின் இருக்காரு நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு கிருஷ்ணாவை சமாதானப்படுத்துகிறார் கௌரசுந்தர் சுந்தர் அதாவது சியாமசுந்தரர் கௌரசுந்தர் ரூபத்தில் இருக்கார் என் கௌரசுந்தரர் சுந்தரர் மகாபிரபுவை சமாதானப்படுத்தின்ட்டு நித்யானந்த பிரபு பலராமர் பிருந்தாவனத்துக்கு வர்றார் விருந்தாவனத்தில் கூப்பிட்டுட்டே வர்றார் சீதாமா சீதாமா எங்கே இருக்கேன் ஸ்ரீதாமா எங்கே இருக்கேன் அப்படின்னு தேடிட்டே வர்றார் இந்த நித்யானந்தபுரோடைய குரல் கேட்டோன்னே இருக்கிற சீதாமர் வெளியில் வர்றார் வெளியில் வந்து பார்த்தா பலராமருடைய குரல் மாதிரி இருந்தது ஆனால் இது வேறு ஆள் மாதிரி இருக்கார் தாபரகத்தில் ரொம்ப பெரிய பெரிய உருவமாக இருப்பாங்க இவர் நீல நேர ஆடை அணிஞ்சிருக்காரு அப்படி பௌர்ணமி நிலவு மாதிரி ஜொலிக்கிறாரு ஆனால் பலராமருக்கு உண்டான அடையாளம் இல்லை அப்போது யார் நீங்கள் ஸ்ரீதாமா கேட்கார் யார் நீங்கள் நான் தான் உன்னுடைய பலாய் நான் தான் பலராமன் இல்லை இல்லையே ஏன் பலராமன் இப்படி இருக்க மாட்டாரு நீங்கள் யார் இல்லை இல்லை நான் தான் உன் பலராமன் கிருஷ்ணா உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார் கிருஷ்ணா இப்போ எங்கே இருக்கார் கிருஷ்ணா எங்கே போனார் இப்போ கிருஷ்ணா நவதீபத்தில் இருக்கார் கிருஷ்ணா வந்து நவதீபத்தில் இருக்கார் உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார் கிருஷ்ணா ஏன் நவதீபத்துக்கு போகணும் அங்கே என்ன பண்ணுறார் அவர் அங்கே ஒரு லேல பண்ணிட்டு இருக்காரு உன்னை கூட்டின்னு வர சொன்னார் ஆ நான் நம்ப மாட்டேன் நீ பலராமன் கிடையாது நீ வேறு யாரோ நீ பலராமர் கிடையாது நீ வேறு யாரோ நீ பலராமர் மாதிரி ஏமாத்துறேன் என்ன நான் வரமாட்டேன் இல்லை இல்லை நான் தான் பலராமன் என்னை நம்பு என் கூட என் கூட வா அங்கே உனக்கு என்ன புரிய வைப்பார் கிருஷ்ணா உனக்கு எல்லாம் சொல்லுவார் வா என் கூட அப்படின்னா உன்னை பரிட்சை பண்ணுவேன் நான் பரிட்சை பண்ணி நான் நீ பாஸ் ஆகிட்டீங்கன்னா நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் உன் கூட வரேன்னு சரி பை என்ன பரிச்சை இந்த கோவர்த்தன் மூலையே நான் வேகமாக ஓடுவேன் கை தட்டின்ட்டே ஓடுவேன் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கை தட்டின்டே ஓடுவேன் ஆ ஹே கிருஷ்ண ஹே மாதவ ஹே சகேதி ஆ கிருஷ்ணா 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 கோவிந்தா ஆ கோவிந்த தாமோதரா மாதவேதி வேதி கோவிந்த தாமோதர மாத வேதி கோவிந்த தாமோதரா மாத வேதி அப்படின்னு கிருஷ்ணாவுடைய நாமங்களை பாடிண்டே நான் தட்டின்டே கோவர்தன் மலையை சுற்றி வருவேன் நீ வந்து என்னை பிடி பார்க்கலாம் இந்த கோவர்தன் மலையை எனக்கு நிகர வேகமாக ஓடுறது தான் முடியும் நீ என்னை பிடிச்சிட்டீன்னா நான் ஒத்துக்கிறேன் நீ பலராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதாமா ஓடுறார் கை ஹே ஹே கோவிந்த மாதாவ ஹே சகேதி ஹே கோவிந்த தாமோதர மாதவேதி அப்படின்னு பாடிட்டே ஓடுறார் பலராமன் ஓடிப்போய் அவர் பிடிச்சிடுறார் அவருக்கு ஒரு ஆச்சரியம் ஸ்ரீதாமாவுக்கு யார் நீங்கள் அப்போ உண்மையில் நீங்கள் பலராமர் தானா ஏன்னா இந்த கோவர்தன் மலையை நான்கு நான்கு சுற்று மிக பிரம்மாண்டமான மலை கோவர்தன் மலை பா அந்த மலையை சுற்றி வர்றதுன்னா நான்கு முறை சுற்றி வர்றதுன்னா அது பலராமரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னா நீங்கள் பலராமரா என்ன அதெல்லாம் இருக்கட்டும் நீ என் கூட வா இப்போ நீங்கள் கூட வரையா நான் தான் உன்னை பிடிச்சிட்டேன்ல ஆ சரி வாங்க போகலாம் அப்படின்னு ஸ்ரீதாமாவை நவதீப்து கழிச்சின்னு வரார் அங்கே வந்து பார்த்தா கௌரசுந்தர் சுந்தரம் உட்காந்துருக்காரு நீ என்ன ஷியாமந்தரம் தானே இருக்கான்னு நீங்கள் வேற யாரும் உட்காந்துருக்காங்களே ஷியாமசுந்தரம் சொல்கிற கௌரசுந்தர் மகாபிரபு சொல்கிறார் நான் தான் நான் தான் உன் ஷியாமசுந்தரன் இல்ல இல்லையே என் சியாமசுந்தரன் மழைக்காலத்தின் வேகத்தை ஒத்த நேரத்தில் இருப்பான் நீ வந்து மஞ்சள் நேரத்தில் இருக்கியே தங்க நேரத்தில் இருக்க நான் தான் ஸ்ரீதாமா நான் கலியுகத்தில் இந்த ரூபத்தில் தோன்ற போகிறேன் கலியுகத்தில் நான் கௌர சுந்தரனாக தோன்றி நாம சங்கீர்த்த நிலையில என்னுடைய நாமத்தை பிரச்சாரம் செய்ய போகிறேன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே அப்போ நீயும் நீயும் வரணும் என் கூட அப்படின்னு மகாபிரபு அவர்கிட்ட சொல்கிறார் அப்போ உனக்கு பேர் வந்து அபிராம் அபிராம் தாக்கூர் ஸோ அபிராம்னா நீயும் கழிவுத்துல தோன்றணும் அப்படின்னு மகாபிரபு ஸ்ரீதாமர் இடத்துல சொல்கிறார் ஸோ இப்படி ரொம்ப அழகாக நம்முடைய ஆச்சாரியர்கள் இந்த ஒரு லீலையை வர்ணிக்கிறாங்க ஸோ இப்படி கிருஷ்ணலீலையில் இருந்த ஸ்ரீதாமர் கௌரலீலையில் அபிராமராக தோன்றார் ஸ்ரீதாமர் அபிராமராக தோன்றார் அபிராம் ஸோ பலராமருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சகா அபிராமனால் பலராமர் வேறு அபிராமர் வேற இல்லை பலராமர் வேற அபிராமர் வேறு பல பலராமருடைய உயிர் ஆத்மா ஸ்ரீதாமருக்கு உயிர் ஆத்மா பலராமர் தான் அந்த பலராமருடைய நெருங்கிய நண்பர் பலராமரும் ஸ்ரீதாமாவும் ஓர் ஊர் ஓர் உயிர் ஈர் உடல் ஓர் உயிர் ஈர் உடல் மாதிரி அந்த பலராமருக்கு மிக நெருங்கமான நண்பர் ஸ்ரீதாமா அபிராமராக தோன்றது அவருக்கு இன்னொரு பேர் ராமதாஸ்னு திருநாம் ராமதாசர் பலராமருடைய தாசர் ராமதாசர் ஸோ அதே மாதிரி அபிராமர் ஸோ எப்படி ஏறக்குறைய ஐநூறு ஐநூற்றி இருபது இருபது வருடங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்காள மாநிலத்தில் ஹூக்ளின்னு ஒரு மாவட்டம் ஹூக்ளி டிஸ்ட்ரிக் அந்த ஹூக்ளி மாவட்டத்தில் கானா குழி கிருஷ்ண நகரான்னு ஒரு அற்புதமான கிராமம் கானாக்குழி கிருஷ்ணநகரா கானாங்கிறது ஒரு ஆறு ஒரு நதி அந்த நதிக்கரை நதிக்கரையில் படித்துறைகளாக இருக்கும் அதுக்கு பேர் நதிக்கரைக்கு பேர் ஆற்றங்கரைக்கு பேர் குளியா அப்படின்னு பேர் கானா குழியா குளியானா படித்துறை கானாக்குழியா கிருஷ்ணா அங்கே ஒரு அற்புதமான கிருஷ்ணர் கோவில் இருந்தது இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் நம்ம இது வந்து இது வந்து சும்மா கதையெல்லாம் சொல்லலை யாரோ சும்மா கதை சொல்லி விட்டாங்க இருக்கு உட்காந்து சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க இது கதையோ கற்பனையோ இல்லை அனைத்தும் உண்மை இன்றைக்கு நம்ம போனோம்னா அந்த இடத்துக்கு கானா குளியா கிருஷ்ண பேர் அங்கே அபிராம் தாக்கூர் வழிபாடு பண்ண விக்கிரகம் அந்த கிருஷ்ணர் கோயில் எல்லாம் இன்றைக்கு போனாலும் பார்க்கலாம் இது அனைத்து உண்மை சத்தியம் இப்போ நடந்தது லீலை சைதன் மாப்பிள் லீலையில் சுமார் ஐநூற்றி இருபது வருடங்களுக்கு முன்னாடி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இப்போ கானா அப்படிங்கிறது நதி அந்த காணா நதிக்கரையில் குளியா கானா குளியா கானா நதிக்கரையில் கிருஷ்ண நகரா கிருஷ்ணாவுடைய கோயில் இருக்கக்கூடிய நகரம் அங்கே ஒரு சிட்டி அங்கே ஒரு சின்ன நகரம் அந்த கானா குளியா கிருஷ்ண நகரத்தில் தான் அபிராம் தாக்கூர் தோன்றினர் வெஸ்ட் பெங்கால் ரொம்ப அற்புதமான சேத்திரம் இப்படி அங்கே தோன்றிய அபிராம் தாக்கூரர் ரொம்ப மிக உய உன்னதமான பக்தர் அவர் கிருஷ்ணமலை அவ்வளோ அன்பு உள்ளவர் கிருஷ்ண பக்தர் எப்பவுமே கிருஷ்ணாவுடைய நினைவுலேயே இருப்பார் அவருடைய மனைவி மாலினி தேவி மாலினி தேவிக்கும் கணவன் மனைவிக்கு ரெண்டு பேருக்கும் கிருஷ்ணா மேல அவ்வளோ அன்பு எப்பவுமே கிருஷ்ணாவோடைய நாமத்தை ஜபிச்சுட்டே இருப்பாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே இப்படி முழுக்க முழுக்க கிருஷ்ணாவோடய லீலைகள் கிருஷ்ணாவோடய லீலைகளை நினைத்துட்டு கிருஷ்ணாவோடைய சேவையில் ஒரு கிரகஸ்தன் இல்லற வாழ்க்கையில் ஒரு கிரகஸ்தர் எந்த மாதிரி கிருஷ்ண உணர்வில் இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே போட்டி பொறாமை பொய் அகங்காரம் பொய் கௌரவம் தற்பெருமையெல்லாம் கிடையாது கணவர் ஒரு நல்ல வைஷ்ணவராக இருக்கார் மனைவி ஒரு நல்ல வைஷ்ணவி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கிருஷ்ணாவோடைய சேவையில் ஈடுபடுறாங்க இவருடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு அவங்க உதவி பண்றாங்க அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு இவர் உதவி பண்ணுறாரு அதுதான் கிரகஸ்தாஷிரம் கிரகஸ்தாஸ்ரமம்னா கணவனுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மனைவி உதவி செய்கிற மனைவியுடைய ஆன்மீக வாழ்க்கை கணவர் உதவி செய்யப்படி கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைகளோட இல்லற வாழ்க்கையில் கிருஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணுற கிருஷ்ணாவோடைய சேவையில் ஈடுபடுறது அப்போ அந்த இடம் கோயில் தான் பக்தி வினோகத்தாக்கு ரொம்ப அழகாக சொல்லுவார் அவர் கோர்ட்டில் வேலையை முடிச்சுட்டு அவர் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார் யார் பக்தி வினோத் தாக்கூர் அவர் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அவருக்கு நிறைய குழந்தைகள் உண்டு ஒரு குழந்த நாம ஜபிச்சுன்ட்ருப்பார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே இன்னொரு குழந்த ஸ்லோகம் படிச்சுட்டு இருப்பார் அவங்க மனைவி பகவானுக்கு போகா தயார் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க இன்னொரு பையன் ஆர்த்தி பண்ணி இப்படி எல்லாரும் கிருஷ்ண உணர்வில் இருக்கும்போது பக்தி வினோத் தாக்கூர் பார்த்தாரு இது வந்து ஜட உலகம் இல்லை என்னுடைய என்னுடைய வீடு வைக்குந்தோன்னு என்னுடைய வீடு வைகுந்தம் அப்போ நம்முடைய வீடை வைகுந்தமாக வச்சுக்க முடியும் நரகமாகவும் வச்சுக்க முடியாது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம வீடு ஹோம் தியேட்டராக இருக்கிறதா இல்லை டெம்பிளாக இருக்கிறதா அது நம்ம கையில் தான் இருக்குது ரைட் அப்போது இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியும் அவ்வளோ அன்பு சைத்தன்ய மகாபுரம் மேலேயும் நித்தியானந்த பிரபு மேலேயும் அன்பு ரொம்ப எளிமையான பணிவான பக்தர்கள் ஒரு நாள் அபிராம் தாக்கூர் அபிராம் தாக்கூர் நாமம் ஜபிச்சுட்டுருக்கார் நாம ஜபிச்சு அப்படியே கிருஷ்ணாவுடைய நினைவுலேயே சுந்தர் அவருடைய கனவில் கோபிநாதர் தோன்றினர் கோபிநாதர் கிருஷ்ணா கிருஷ்ணர் சொன்னார் அபிராம் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு புதரில் என்னை வந்து பூஜாரிகளாக மறைச்சு வச்சுட்டாங்க முகலாயர்கள் படையெடுப்பிலும் போது எனக்கு எனக்கு பயந்துண்டு அதாவது அவங்களுக்கு பயந்துண்டு எனக்கு எதோ ஆயிடுமோ அவங்களுக்கு எதோ ஆகிடுமோன்னு சொல்லிட்டு பூஜாரிகள்லாம் இந்த புதரில் வச்சுட்டு அவங்க உயிர் பயந்து ஓடிட்டாங்க நான் ரொம்ப நாளாக இங்கே கஷ்டப்பட்டுருக்கேன் உன்னுடைய வருகைக்காக தான் காத்திருந்தேன் உன்னுடைய சேவைக்காக நான் காத்திருக்கேன் தயசெய்து என்ன இந்த புதல்லேருந்து எடுத்து நீ ஸ்தாபனம் பிரதிஷ்டா பண்ணி பூஜா பண்ணணும் ஸோ பகவான் கிருஷ்ணா யார்கிட்ட தன்னை வெளிப்படுத்துவார் சுத்த பக்தர்கிட்ட தான் தன்னை வெளிப்படுத்துவார் அவர் முழுமத்தர் கடவுள் இந்த ஜட உலக சம்பவங்களுக்கெல்லாம் விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இந்த ஜட உலக கலங்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர் தெய்வீகமானவர் அவர் அர்ச்சாவதாரம் விக்ரகமாக இருந்தாலும் சரி அவர் ஸ்வயம் ரூபமாக அவரே தோன்றினாலும் சரி அர்ச்சா அவதாரம் வேறு பகவான் வேற இல்லை ஆனால் அச்சாவதாரத்தோட நோக்கம் என்னது பக்தனோடு அன்பு பரிமாற்றம் பண்ணுறது பக்தர்கள் பண்ணக்கூடிய சேவை ஏற்றுக்கிறது தன்னுடைய சுத்த பக்தனுட்ட அன்பு பரிமாற்றம் செய்யுது அப்ப அபிராம தாக்கூடைய பக்தி கிருஷ்ணா தன்னை தானே வெளிப்படுத்தினார் உடனே கனூவில் பாட்டு அந்த இடத்துக்கு வரைந்து வரார் தாக்கூர் கொஞ்சம் ஆட்களை கூட கூட்டிட்டு பக்தர்கள் கூட்டிட்டு அந்த புதரையெல்லாம் இது பண்ணி சரி பண்ணி பொருட்கள்லாம் வெட்டி தரையெல்லாம் சுத்தம் பண்ணி அங்கே பார்த்த ஒரு அழகான விக்ரம் கோபிநாதர் அப்படியே மழைக்காலத்து மேகத்தி ஒத்த நிறம் கண்கள்லாம் அப்படி தாமரை இதழ் மாதிரி கையில் ஒரு அழகான புல்லாங்களை வச்சுருக்குது இந்த கோபிநாதர் விக்கிரகத்தை பார்த்தோன்னே அப்படியே எடுத்து மார்போடு அணைச்சிக்கிறார் அனைத்து விக்கிரகத்துக்கு அபிஷேகம்லாம் திருமஞ்சனம் செய்து பிரதிஷ்டை பண்ணி கோயில் வழிபாடு அந்த விக்கிரகம் கோபிநாதர் விக்கிரகம் இன்றைக்கு நம்ம போனால் பார்க்கலாம் கானாங்குழி கிருஷ்ண அந்த கிருஷ்ணர் கோயிலில் அந்த விக்கிரகம் இருக்குது யார் அபிராம் தாக்கூர் வழிபாடு பண்ண கோபிநாதர் விக்கிரகம் இப்படி ரொம்ப அற்புதமாக கிருஷ்ணா தன்னை வந்து சுத்த பக்தர்களை வெளிப்படுத்துகிறார் அதனால் கிருஷ்ணாவை நம்ம கிருஷ்ணாவில் நமக்கு அன்பு வரணுமா கிருஷ்ணக்தியில் நம்ம முன்னேற்றம் அடையணுமா கிருஷ்ணாவுடைய கருணை பரணுமா வைஷ்ணவருடைய கருணை நான் விதம் இருக்குது ஆச்சாரியனுடைய கருணை குருவுடைய கருணை ஒரு கொஞ்சம் இருந்தால் போதும் குருதேவ் கிருபா கிருபா பிந்துதியா குரோஏ தாசே உங்களுடைய கருணையில் ஒரு சின்ன ஒரு ட்ராப் இருந்தால் போதும் நான் பக்தியில் முன்னேற்றம் ஆகிடுவேன் ஆ தப்ப கருணை ஹோய்பே காண்டியா காண்டியா பிராணனாக ராக்கி போவாரா உங்கள் கருணை இல்லைன்னா நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் செவத்தில் போய் முட்டின்ட்டே இந்த உடலை நான் நான் வாழ்றது அர்த்தமே குருவோடைய கருணை இல்லைன்னா நமக்கு எப்படி கிருஷ்ணாவுடைய கருணை கிடைக்கும் அதனால் வைஷ்ணவருடைய கருணை வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும் ஆஜாரருடைய கருணை அவங்க தான் கிருஷ்ணர் நமக்கு தர முடியும் அவங்க தான் கிருஷ்ணா நமக்கு கொடுக்க முடியும் கிருஷ்ண பக்தியை அவங்க தான் தர முடியும் கிருஷ்ண மேலே அன்பு அவங்க தான் தர முடியும் கிருஷ்ணர் அவங்க தான் நமக்கு தர முடியும் ஸோ இப்படி அபிராம் தாக்கூருக்கு பகவான் தன்னை வெளிப்படுத்தினர் அபிராம் தாக்கூர் அவடைய லைஃப்பில் அவர் வாழ்க்கையில் எண்ணற்ற அற்புதங்கள் நடந்திருக்கு எண்ணற்ற அற்புதங்கள் அமானுஷ்யமான லீலைகள் அதிசயங்கள் அற்புதங்கள் நம்முடைய சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட லீலைகள் ஏன்னா முதல்ல முதல்ல நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வந்து நம்மளை மாதிரி சாதாரணவங்க கிடையாது அவங்க மகாடி ஆன்மீக லோகத்துலேருந்து நித்தியமான லீலை பண்ணக்கூடிய நித்திய சித்தர்கள் இங்கே இறங்கி வந்திருக்காங்க அந்த கோலோக பிரேமம் அந்த கோலோகத்தில் கூடிய கிருஷ்ண பிரேமத்தை நமக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக அவங்க இங்கே இறங்கி வந்திருக்காங்க அப்போ அவங்க அமானுஷமான லீலைகள் இதெல்லாம் அப்போ அபிராம்தாக்குடைய அதி அற்புதமான சக்திகள் அவர் ஒரு சமயம் ஏதாவது விக்கிரகத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறாரு அப்படின்னா அது சரியான பரம்பரால் வரக்கூடிய ஆச்சாரியர் பிரதிஷ்டை பண்ணால் அந்த விக்கிரகம் வெடித்து சதறிடும் அது விக்கிரகமோ இல்லை சாலக்கிராம் ஷீலாவோ சாலக்கிராம் விக்கிரகங்களில் பக்தர்களாக வழிபடுவாங்க விஷ்ணு சாலக்கிராம் ரூபத்தில் அந்த சாலக்ராம் ஷீலா அல்ல அது போலித்தனமானது உண்மையான சாலகிராம் இல்லை இப்போ நிறைய இடங்களை ஏமாற்றிடுவாங்க என்ன பண்ணுவோம் பக்தர்கிட்ட யாத்திரை போகும்போது இதுதான் ஒரிஜினல் சால சொல்லி சரி கையில் கொடுத்து விட்ருவோம் ரைட் இவங்களும் தெரியாமல் அதனால தான் நம்ம விக்கிரக வழிபாடு விக்கிரக வழிபாடோ இல்லை சாலகிராம் விக்ரக வழிபாடும் ஆச்சாரியனுடைய கருணையில் குருவோடைய ஆசீர்வாதத்தில் குருவோடைய கருணையில் தான் செய்யணும் குருவோடைய அனுமதியின் பேரில் தான் செய்யணும் நம்மளாக ஏதாவது தாந்தோன்றித்தனமாக பண்ணோம்னா அது அது அதில் பக்தியில் நமக்கு கொண்டு முன்னேற்ற வராது அது பலனும் கிடைக்காது எது பண்ணாலும் குருவோடைய கருணையில் தான் நடக்கணும் குருவோடைய ஆசீர்வாதத்தில் தான் நடக்கும் அப்போ என்ன ஆகிடுத்து இந்த விக்கிரகங்களோ கோயிலில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிற விக்கிரகங்களோ சால உண்மையானதா இல்லைன்னா அபிராம் தாக்கூரை நமஸ்காரம் பண்ணால் அப்படி வெடித்து சதறிடும் வெடித்து செதறிும் ஒரு சமயம் ஒரு கிராமத்து வழியாக வந்துட்டு இருந்தார் அபிராம் தாக்கூர் கீர்த்தனை பாடிட்டே வர்றார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே அப்போ ஒரு காளி விக்கிரகம் இருந்தது அப்படி பல பல கரங்களோடு பற்பல தலைகளோடு தலவோடு மண்டோட்டெல்லாம் மாலையாக போட்டு நாக்கெல்லாம் வெளியே தள்ளிட்டு பயங்கரமான விக்கிரகம் அந்த காலி விக்கிரகத்தை பார்த்துன்னா அபிராம் தாக்கூர் நமஸ்காரம் பண்ணார் விக்கிரகம் ரெண்டாக வெடிச்சிருக்கு இக்காக ரெண்டாக வெடிச்சு பீஸ் பீஸ் ஆகிடுச்சு அதனால அபிராம் தாக்கூர் வராருனாலே பக்தர்கள்லாம் பயந்துக்குவாங்க ஏன்னா அபிராம் தாக்கூர் அவ்வளோ ஒரு சுத்தமான ஒரு தூய்மையான பக்தர் அவர் யாருக்கா நமஸ்காரம் பண்ணுறாரு அப்படின்னா அளவுக்கு அவங்க சுத்தமான பக்தராக இல்லைன்னா அவங்க இறந்துவிடுவாங்க ஸோ அதனால் அபிராம் தாக்கூர் வராருனாலே எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க அவருக்கு முன்னாடி யாரும் வரமாட்டாங்க எங்கேயாவது நமஸ்காரம் பண்ணி நம்ம இறந்து போய்ட்டு என்ன பண்ணுறது ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற தூய்மை நம்மகிட்டே கிடையாது அவர்கிட்ட இருக்கிற அளவுக்கு தூய்மை நம்மக்கிட்ட கிடையாதுன்னு சொல்லி வைஷ்ணவர்கள்லாம் அவரை கண்டாலே ஓடிடுவாங்க பயந்து பனி ஒண்ணால் ஓடிடுவாங்க யாரும் அவருடைய அவருக்கு அவரோட நமஸ்காரத்தை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ இப்படி நிறையா நிறையா அற்புதங்கள் அமானுஷமான லீலைகள் அதி அற்புதமான லீலைகள் அபிராம் தாக்கூரருடைய லீலைகள் ஒரு நாள் அப்படியே நான் கங்கை கரையில் கங்கை கரையில் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தார் அவருக்கு அந்த கோபருடைய பாவம் வந்துடுது தானே அவர் கிருஷ்ண எலையில் அந்த கோபருடைய பாவம் வந்தோடனே அவருக்கு புல்லாங்குழல் வாசிக்கணும்னு ஆசை கிருஷ்ணாவுடைய நினைவு வந்தோடனே புல்லாங்குழல் வாசிக்கணும் இப்போ இந்த காட்டில் எங்கே புல்லாங்குழல் கிடைக்கும் சுற்றி முற்றி பார்த்தா எல்லா மரங்களாக இருக்குது அதில் ஒரு பெரிய மரம் பிரம்மாண்டமான ஒரு மரம் அந்த மரத்தை சாதாரணமாகவே பதினாறு பேர் சேர்ந்தாத தூக்க முடியும் பதினாறு பேர் சேர்ந்தது அந்த மரத்தை தூக்க முடியும் இவருக்கா புல்லாங்குழல் வாசிக்கணும் ஒரே ஆர்வம் அப்போ என்ன பண்ணாரு அந்த மரத்தை அழகாக எடுது கையில தூக்கி புல்லாங்குழல் வாசிக்கிறார் எப்படி ஒரு சாதாரணமான அந்த மரத்தை நகர்த்துறதுக்கு பதினாறு அமானுஷ்யமான பலம் பொருந்தி ஆட்கள் வேணும் ஆனால் இவர் அசால்ட்டாக அப்படி தூக்கி அப்படி கையில் வச்சுட்டு புல்லாங்குழல் வாசிக்கிறார் யாரால் புரிஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி வைஷ்ணவாஜர் லீலைகளை இவங்களுடைய அற்புதங்கள் லீலைகள் அதனால தான் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி ரொம்ப அழகாக சொல்கிறார் சைத்தன்ய சரித்தாமிரதத்தில் சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரச்சனை சகாக்கள் அவங்க பேரை வருமான தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே அபிராம் தாகூர்னு ஒருத்தர் இருந்தார் மீனக்கேதன ராமதாஸ்னு ஒரு பக்தர் இருந்தார் இப்படின்னு அவங்க பேரை மட்டுமே தெரிஞ்சு வச்சுட்டாலே நம்ம எல்லா விதமான ஜட கலங்கத்திலிருந்து விடுபட்டுரும் பௌதிய கலங்கத்திலிருந்து விடுபட்டு நமக்கு கிருஷ்ணமலில் அன்பு ஏற்படும் நாம ஜபிக்கலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே அவ்வளோ தெய்வீகமானவங்க அபிராம் தாக்கூர் நித்யானந்தபுருடைய சாக்கள் ஒருத்தர் சைதன்ய மகா பிரபு நவதீபத்திலேருந்து ஜெகநாத் பூரி வந்தார் சன்னியாசம் எடுத்துகிட்டு ஜெகநாத் பூரி வந்துட்டார் அப்போ நித்யானந்த பிரபு அழைத்து வங்காளத்தில் போய் பிரச்சாரம் பண்ண சொல்கிறார் இப்போ நித்யானந்த பிரபு வங்காளத்தில் பிரச்சாரம் பண்ண வரும்போது அபிராம் தாக்கூர் மீனகேதன ராமதாஸ் அப்புறம் கோவிந்த கோஷ் வாசுதேவ் கோஷ் மாதவ் கோஷ் இந்த மாதிரி நிறைய நித்யானந்தபுருடைய சகாக்கள் அவர் கூட அவர் கூட அவருடைய கைங்கிறத்தில் ஈடுபடுறதுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபடுறதுக்காக அவங்க கூட இருக்காங்க இப்போ நித்தியானந்த பிரபுக்கு மிக நெருக்கமான சகாவில் ஒருத்தர் சேவகரில் ஒருத்தர் அபிராம் தாக்கூர் எப்படி பலராமர் கூட ஸ்ரீதாம எப்போ இருப்பாரோ போல் நித்தியானந்த பிரபுடைய உயிர் ஆத்மா அபிராம் தாக்கூர் அதே மாதிரி அபிராம் தாக்கூர் நித்தியானந்த பிரபு அவருடைய உயிர் ஆத்மா அவ்வளோ உடல் ஓர் உயிரம் அவ்வளோ நெருக்கமான சேவை அன்பு பரிமாற்றம் இந்த அபிராம் தாக்கூர் வீட்டில் ஒரு சாட்டை ஒன்று வச்சுருப்பார் இந்த மாடுகள்லாம் இந்த கோபுரங்களாம் என்ன பண்ணுவாங்க ஆயற்குள்ளே சிறுவன் இடைய்குள்ள சிறுவன்லாம் மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு சாட்டை வச்சுருப்பாங்க சவுக்கு அதை வச்சு மாடு மேய்ப்பாங்க மாட்டு வண்டியில் போகும்போது சவுக்கு வச்சு மண்டி ஓட்டுவாங்க இல்லையா அதுக்கு ஜெயமங்கல்னு பேர் அபிராம் தாக்கூருடைய சவுக்கு சாட்டைக்கு ஜெயமங்கல்னு பேர் அந்த சாட்டை சாதாரண சாட்டை இல்லை சாதாரணமான சாட்டையில் அடித்தா நமக்கு வலிக்கும் அடி வலி அந்த அடி தாங்க முடியாது வலி தாங்க முடியாது தழும்பாயிடும் ஆனால் அபிராம்தாக்கூர் அந்த ஜெயமங்கள் சாட்டை வச்சு யாராவது தொடுறாரு தொட்டா அப்படின்னா அவங்களுக்கு அந்த உடம்பெல்லாம் வந்து தண்ணி அறியாமல் அப்படி உடம்பெல்லாம் புலகாயுதம் அடைந்து மயிர்கள்லாம் குத்திட்டு கண்களில் கண்ணீர் மல்க கிருஷ்ண மேலே அன்பு ஏற்படும் அபிராம் கூட கருணை இருந்ததுன்னா ஒருத்தர் கிருஷ்ண மேலே அன்பு ஏற்படும் வெறுமனே அவர் கையில் அடிவாகிறதுனால் அவர் அந்த சவுக்கால் இப்படி அடித்தார் அப்படின்னா அவர் யாராவது ஒரு யாரையோ ஒருத்தர் வந்து இப்படி சவுக்கால் அடிக்கிறாருன்னா அந்த அடி அவங்களுக்கு கிருஷ்ண பிரேமமாக மாறும் அதனால தான் நம்ம அடி வாங்கினாலும் வைஷ்ணவர் கையில் அடிவாங்கணும் எப்படியும் நம்ம இந்த ஜட உலகத்தில் நம்ம கருமப்படி யார்கிட்டையும் அடி வாங்கணும்னு இருக்கும் அது பக்தர்கிட்ட வாங்கிட்டு போயிடலாம் சந்தோஷமா இல்லையா கிருஷ்ணாவோடைய கருணையாக எடுத்துக்கலாம் அப்போ வைஷ்ணவர் கையால் அடி வாங்குறதும் பாக்கியம்தான் ஆ அப்போ என்ன எடுத்து அபிராம் தாக்கூரோட வீட்டுக்கு ஒரு நாள் வரார் சீனிவாச ஸ்ரீனிவாசாச்சரியர் அப்போது யங் பாய் இளம் பையன் கோசாமிகளுக்கு அப்புறம் ஆறு கோசாமிகளுக்கு அப்புறம் கிருஷ்ண பக்தியை புத்தக விநியோகம் முதல் முதல் புத்தக விநியோகம் கோசாமியுடைய லிட்ரேச்சர்ஸ் கோசாமியுடைய புத்தகங்கள்லாம் விநியோகம் செய்து வங்காளத்தில் ஒரிசாவில் பற்பல பகுதிகளில் வந்து கிருஷ்ண பக்தியில் மூழ்கடித்தவங்க மிக முக்கியமான மூன்று உன்னதமான வைஷ்ணவர்கள் நரத்தோம்தாஸ் தாக்கூர் ஸ்ரீனிவாசாச்சாரியா அண்ட் சியாமந்த பண்டிட் இவங்க மூன்று பேரும் சமகாலத்தில் வாழ்ந்த மிக உன்னதமான பக்தர்கள் தூய்மையான தெய்வீகமான பக்தர்கள் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க போகிற இடம் இவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ யாரெல்லாம் சந்திக்கலாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணமில் அன்பு கிருஷ்ணபக்தி கொடுத்து அவங்களும் மிக உன்னதமான பக்தராய் நாம ஜெயிப்பாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே அப்போ சீனிவாசாச்சாரியா கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் தொடங்குறதுக்கு முன்னாடி வைஷ்ணவருடைய கருணை பெறணும் ஏன்னா எந்த ஒரு சேவையும் வைஷ்ணவருடைய கருணை இல்லாமல் நடக்க நம்ம பக்தியில் முன்னேற்றம் அடையணும் நாமத்தில் ருச்சி வரணும் நாமத்தை குற்றமற்றி ஜபிக்கணும் பகவத்கீதை புரிஞ்சுக்கணும் பாகவத புரிஞ்சுக்கணும் கிருஷ்ணாவுடைய கருணையை பெறணும்னா முதல்ல வைஷ்ணவருடைய கருணை வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் சுத்த பக்தர்கள் பூர்வாச்சாரியுடைய கருணையை பெறணும் அபிராம்தாக்குடைய மகிமையை அறிஞ்சிட்டு அவருடைய ஆசீர்வாதம் பெறதுக்காக மகாபிரபுடைய கருணையை பெறணும்னா அவருடைய சாகருடைய கருணையை பெறணும் அப்படின்னு ரொம்ப அழகாக தெரிஞ்சுட்டு சீனிவாசாச்சாரியா ஸ்ரீகாந்தாங்கிற இடத்துல தான் அவர் தோன்றினார் ஸ்ரீகாந்தாலேருந்து கானாக்குடி கிருஷ்ணநகராக வராரு அபிராம் தாக்கூரை சந்திக்கிறதுக்காக அபிராம் தாக்கூர் உட்காந்துட்டு இருந்தார் அவர் பார்த்த உடனே அப்படி ரொம்ப பவியமாக ஒரு தண்டம் கீழே விள மாதிரி சாஷ்டாங்கமாக அவர் தாமரை திருவிழியில் விழுந்தார் அப்படி தண்டம் கீழே வளர்கிற மாதிரி சாஷ்டாங்கமாக அவருடைய தாமரை திருவிழில் விழுந்து பிரார்த்திக்கிறார் அவருடைய கருணையை வேண்டிய அப்படி கண்கள்லேருந்து தண்ணீர் வழி அப்போ அபிராம் தாக்கூர் என்ன பண்ணார் அந்த ஜெயமங்கல் அந்த சாட்டை இருக்கு இல்லையா சவுக்கு அதை வச்சு அடிக்கிறார் அவர் அவர் அடிக்கும்போது அபிராம் தாக்கூருடைய சவுக்கில் அடி சாட்டையில் அடி விழும்போது இவருக்கு அப்படியே ஒட்டம்பெல்லாம் அப்படியே புலகாகிதம் அடையும் அப்படியே மைகளெல்லாம் குத்திட்டு நிற்குது கண்கள்லேருந்து தார தார கண்ணீர் வழியுது கிருஷ்ணா 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே அப்படி தாரையில் உருண்டு பரள்றார் திடீர்னு எழுந்திக்கிறாரு சிரிக்கிறாரு அழறாரு திடீர்னு மயங்கி விழுதுறாரு திரும்பி ஒரு அட்டி வைப்பார் திரும்பி எழுந்திருப்பார் சிரிப்பார் அழுவார் திரும்பி ஒரு அட்டி வைப்பார் இப்படி அவர் அந்த சாட்டையிலேருந்து அவர் மேலே அட்டி உழுக உழுக அவருக்கு கிருஷ்ண மேல் அன்பு அந்த கிருஷ்ண பிரேமம் அப்படியே மடை திறந்து ஓடக்கூடிய அருவி மாதிரி ஒரு மனதுலேருந்து அது அன்பு பெருகி எடுக்குது சீனிவாசா அப்படி கண்கள்லேருந்து இருந்து கண்ணீர் வழி ஒரு சவுக்கால் அடிக்கிறாரு அவர் எழுந்திருச்சு கீர்த்தனம் பாடி ஆடுறாரு திரும்பி மறங்கி மயங்கி விழுந்துறாரு திரும்பி ஒரு சவுக்கால் அடிக்கிறார் திரும்பி எழுந்திருச்சு கீர்த்தனம் பாடி ஆடுறார் அப்போ அவங்க மனைவி உள்ளிருந்து வந்தாங்க யாருடைய மனைவி அபிராம்தாவுடைய மனைவி மாலினி தேவி அவங்க அவங்க பதறி போய் வராங்க பிரபு பிரபு விட்டுடுங்க அவன் சின்ன பையன் அவனை அடித்து கொண்டாடாதீங்க பாவம் பிரபு அவனை விட்டுடுங்கன்னு அலறாங்க ஆனால் உண்மையில் என்ன நடக்குதுங்க அபிராம்தாவுடைய கருணையினால் ஸ்ரீவா சீனிவாசாச்சாரியாவுக்கு கிருஷ்ண மேலே அன்பு மகாபிரபு மேலே அன்பு அதிகரிக்கும் அந்த அவ் அவர் கையிலேருந்து அந்த சவுக்கால் அடி வாங்கும்போது அப்படியே தன்னை அறியாமல் அந்த மிக உன்னதமான இன்பத்தை அனுபவிக்கிறார் ஸோ இதுதான் வைஷ்ணவருடைய கருணை நாரதர் அபிராம் தாக்கூர் பிரபுபாதர் இந்த மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் மிக உன்னதமான கருணை அவங்க ஒருத்தர் திட்டுறாங்க சபிக்கிறாங்க அப்படின்னா அதுவே அவங்களுடைய கருணை தான் ஏன்னா நாரதருடைய சாபத்தினால எவ்வளோ பெரிய பக்தர்கள் உருவாகிருக்காங்கன்னு பார்த்து நாரதருடைய கருணை அது கருணை தான் ஒரு வைஷ்ணவ ஒரு சுத்த பக்தர் நம்மளை திட்டுறாரு நம்ம மேலே கோவப்படுறாரு அப்படின்னா அதுவும் கருணை தான் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக ரைட் ஸோ எப்படி சீனிவாசாச்சாரியாவுக்கு அபிராமதாக்கூடைய ஆசீர்வாதம் கிடைச்சு அபிராம ஆசீர்வாதம் கருத்து அப்படி வழிநொடுகு அவருடைய கருணையை எண்ணி எண்ணி கீர்த்தனை பாடிட்டே வர்றார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே இப்படி அவங்க வீட்டில் அபிராமதாக்கோட வீட்டில் அங்கே காணவரும் மனைவி ரெண்டு பேர் அபிராம் தாக்கூட மனைவி எப்பவுமே கிருஷ்ணாவுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாகவதம் படிப்பாங்க நாமம் ஜபிப்பாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே நாமம் ஜபிப்பாங்க நடிகாரர்களுக்கு சேவை வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுவாங்க எவ்வளோ பேர் வந்தாலும் அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறது அவங்களுக்கு கைகறி பண்ணுறது இப்படி அபிராம் தாக்கூரர் ஒரு மிகச்சிறந்த வைஷ்ணவ ஆச்சாரியர் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவங்க எல்லாருக்கும் மேலே அன்பு அவங்க வந்து பௌதிகத்தில் ரொம்ப கீழலையான ஆத்மாக்களாக அற்பன் நான் சைத்தன்யம்மா அப்புறம் சன்னியாசம் எடுத்துட்டு மாபெரும் பண்டிதர்கள் பிரகாசானந்த சரஸ்வதி சர்பபோம பட்டாச்சாரியர் இந்த மாதிரி பெரிய பெரிய பண்டிதர்கள் இவங்களுக்கெல்லாம் அவருடைய கருணை வழங்கினர் சைத்தன்யமா அப்புறம் சன்னியாசம் எடுத்துட்டு ஒரு சன்னியாசம் எடுத்துட்டு பெரிய பெரிய பண்டிதர்கள் கணவான்கள் எல்லோருடைய தாமிரத்திலுள்ளேயே கிருஷ்ண பக்தி எடுத்து நாம ஜபிச்சுட்டாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே சைத்தன்ய மகாபுரு போக முடியாத இடங்கள்லலாம் இவங்களை அமிச்சார் நித்யா பிறோடைய சவாக்கல்யூன் ரொம்ப மனிதர்களே கீழ்நிலையானவங்க மனிதர்களே கீழ்நிலையானவங்க குடிகாரர்கள் அயோக்கியர்கள் கொள்ளையர்கள் நாத்திகர்கள் பௌதிகவாதிகள் புலன்மை பிரதானன் வாழ்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் கருணை கொடுக்கறதுக்காக நித்யானந்த பிரபு ஸோ நித்தியானந்த பிரபு ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர் மகாபிரபு சொன்னார் வங்காளத்தில் போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க அப்போ நித்யானந்த பிரபுடைய சேவையில் ஈடுபட்ட அபிராம தாக்கூரும் அபிராம தாக்கருடைய கருணையினால் நித்தியானந்த பிரபு அவருடைய சகாக்கள் அபிராம தாக்கருடைய கருணையினால் எண்ணற்ற பேர் மனிதரிலே ரொம்ப பாவ வாழ்க்கை வாழ்ந்தவங்க மனிதர்லேயே கடல்நிலை ஆனவங்க ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க கடவுள் நம்பிக்கையற்றவங்க நாத்திகர்கள் பௌத்தீகவாதிகள் புலன்பம்மை பிரதானன் வாழ்ந்தவங்க திருடர்கள் கொள்ளையர்கள் ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க அவங்களுக்கெல்லாம் கூட அபிராமத்தோடைய கருணையினால் அவருடைய சங்கம் அவருடைய தர்சனம் அவருடைய சங்கம் அவருடைய தர்சனத்தினால அவர்கிட்ட ஹரிநாமம் கேட்டதுனால அவங்களும் எல்லா விதமான பாவகாரியத்தை விட்டு நாம ஜபித்தாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே இப்படி நித்யானந்த நித்யானந்தபுருக்கும் அவ்வளோ நெருக்கமான ஒரு அன்பு பரிமாற்றம் தன் பகவான் எப்போவுமே தன் பக்தனுடைய புகழை இந்த பூமியில் எடுத்து காமிப்பார் தன்னுடைய பக்தன் எனக்கு புகழ் அடையணும் பேரடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா எப்போவுமே தன்னை விட தன் பக்தனுக்கு ஏற்றம் அளிப்பார் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருக்கார் ஹனுமானை வந்து ஒரே ஜம்பில் லங்கைக்கு போனார் ராமர் கூட பாலம் கட்டி தான் போனார் இல்லையா ஹனுமான் ஒரே ஜம்பில் லங்கைக்கு போனார் எப்போவுமே பகவான் தன்னை விட தன் பக்தனுக்கு அதிக புகழ் கிடைக்கணும்னு நினைப்பேன் இப்போ நித்யானந்த பிரபு தனக்கு மிகவும் பிரியமான அபிராம தாக்கூருடைய புகழை இந்த உலகத்துக்கு காமிக்கணும் அவர் எவ்வளோ தூய்மையான பக்தர் அளவுக்கு பகவானை சரணாகதி பண்ணியிருக்காரு எந்த அளவுக்கு தன் மேலே அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு காமிக்கணும்னு ஒரு அற்புதமான லீலை நிகழ்த்தினர் யார் நித்யானந்த பிரபு என்னென்னா நித்யானந்த பிரபு மிக நெருக்கமான சகாக்கு நித்யானந்த பிரபு சகாக்கள் மிக நெருக்கமான ஒரு அபிராம தாக்கூர் ஸோ நித்யானந்த பிரபுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ அன்பு பரிமாற்றம் அவருக்கும் ஸோ நித்தியானந்த பிரபு குழந்தை பிறக்கும் நித்தியானந்தபுருவுக்கு ரெண்டு மனைவி இருந்தாங்க வசூதா ஜானவா அப்படின்னு நித்தியானந்தபருடைய சாக்கில் வந்து சூரியதா சரக்கேலா சூரியதா சரக்கேலாவுக்கு ரெண்டு பெண்கள் வசுதா ஜானவா அவங்க ரெண்டு பேரும் நித்யானந்த பிரபு கல்யாணம் பண்ணியிருந்தேன் ஸோ வசுதாவுக்கு குழந்தை பிறந்தது ஸோ நித்யானந்த பிரபு குழந்தை பிறந்தது செய்தி கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமாக வராரு அபிராம் தாக்கூர் அந்த குழந்தைக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்போ ஆடும் அபிராம் தாக்கூர் இந்த குழந்தை நித்தியானந்தபுருடைய குழந்தை இல்லையா அதனால் இது நித்யானந்த பூர்லேருந்து வேறானது ரொம்ப சக்தி வாய்ந்த குழந்தைன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ண இந்த குழந்தை இறந்து போய்டும் அப்போது நித்தியானந்தபுரவுக்கும் உங்கள் மனைவிக்கு ஒரே வருத்தம் வசுதாவுக்கும் ஜானவாவுக்கு ஒரே கவலை என்னடா பிறந்த குழந்தை இறந்து போய்ட்டேன் இப்படி ஓரொரு முறையும் வருவார் ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை நாலு அஞ்சு ஏழு குழந்தை இப்படி ஒரு தடையும் அவர் வருவார் குழந்தைய பார்க்கணும் பார்க்கணும்பார் குழந்தைய காமிச்சு நமஸ்காரம் பண்ணுவார் குழந்தை இறந்து போயிடும் இப்படி இருக்குது பாருங்கள் ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்தை பிறந்த உடனே யாராக வந்து நமஸ்காரம் பண்ண அந்த குழந்தை இறந்து போனால் எப்படி இருக்கும் அடுத்தவொடனே நான் வீட்டில் உடுவ பண்ணேன் சேர்க்க மாட்டேன் இல்லை உன் சகவாசமே வேண்டான்னு கலவு கதை விழுத்து போட்டு உள்ளே உட்காந்துக்கும் ரைட் அப்படியே விலைக்கு விட்டுருவோம் ஆனால் நித்யானந்த பிரபு இவர் தடவையும் குழந்த பிறந்தது இவர் வந்தார் நமஸ்காரம் பண்ணார் குழந்தை இறந்துப்படும் இந்த ஏழு குழந்தை இறந்துப்படுது எட்டாவதாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது இந்த பெண் குழந்தை பிறந்த உடனே செய்தியை கேட்டுட்டு அபிராம் தாக்கூர் அந்த குழந்தைய பார்க்க வரார் அப்போது நித்தியானந்த பிரபு உங்கள் மனைவி வேண்டிக்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் அந்த இந்த குழந்தையை எங்ககிட்ட கிட்டே தங்கட்டும் அளறாங்க காதறி அலறாங்க ஜானவ மாதாவும் வசுதாவும் பிரபு இந்த குழந்தையாவது எங்க கிட்ட விட்டுடுங்க இதாவது எங்கள் கிட்டே இருக்கட்டும் சொல்கிறாரு பிரபு ஏன் நீங்கள் நீங்கள் யார் நீங்கள் எவ்வளோ உன்னதமான வயசு நீங்கள் போய் குழந்தைக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணலாமா அபிராம்தாக்கர்னு சொல்றாரு பிரபு நீங்கள் யார் உங்கள் குழந்தை உங்க எவ்வளோ சக்தி வாய்ந்த குழந்தையாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதுக்கு நமஸ்காரம் பண்ணாமல் இருக்கிறது அதெல்லாம் முடியாது நமஸ்காரம் பண்ணியாவ குழந்தையை எடுத்துட்டு வாங்க அந்த பெண் குழந்தையை அழுகிறாங்க அழுதுட்டு வேறு வழி இல்லாமல் எடுத்து இந்த குழந்தையாவது நம்மகிட்ட இருக்குன்னு நினச்சினே நமக்கு பாக்கியமே இல்லாமல் போயிடுத்து அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க அந்த குழந்தையை பார்த்த உடனே அபிராம் தாக்கூர் அப்படி சாஸ்டாங் வந்து நமஸ்கரிக்கிறேன் குழந்தை அப்படி சிரிச்சுட்டே இருக்குது அபிராம் தாக்கூர் இந்த குழந்தைய வாங்கி அப்படி தன் மார்போடு அணைச்சிக்கிறேன் மடியில் உட்கார வச்சுட்டு ஆ இப்போ புரிஞ்சுது இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை இந்த குழந்தை யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக நூற்றி எட்டு ஸ்லோகங்களை பாடுறார் கங்கையை புகழ்ந்து ஏன்னா அந்த குழந்தை கங்காயோடைய கங்கையுடைய கங்கா தேவி இருக்காங்க இல்லையா கங்காவோடைய பிரசானிஃபிகேஷன் கங்கை நதியோடைய தேவதை கங்கா நதியின்னு கங்கா நதி கங்கா தேவி ஸோ தேவியே நித்யானந்த பிரபுக்கு மகளாக தோன்றியிருந்தாங்க அந்த கங்கா ஸோ கங்கை கங்காதேவி தான் நித்யானந்த பிரபுக்கு மகளாக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அபிராம் தாக்கூர் ரொம்ப அழகாக பாடுறார் நூற்றி எட்டு ஸ்லோகங்களை உடனே கம்போஸ் பண்ணி ஏற்றி ஒரு அற்புதமாக இந்த குழந்தையோட புகழ் பாடுறார் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் அன்றைக்கி பிரசாதலாம் எடுத்துகிட்டு அபிராம் தாக்கூர் திரும்ப வந்துடுறார் காணாக்குலி கிருஷ்ண அடுத்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது நித்யானந்த பிரபுக்கு அடுத்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது எல்லாருக்கும் செய்தி அனுப்புகிறார் எல்லா பக்தர்கள் வங்காளத்திலிருந்து ஒரிசாவிலேருந்து புளியா கிராமத்தில் ஸ்ரீகாந்தாவில் சுற்று வட்டாரத்தில் எல்லா வைஷ்ணவர்களும் நித்யானபுருடைய அந்த குழந்தை பிறந்த நிகழ்ச்சியில் பெரிய திருவிழா நடக்குது குழந்தைக்கு வந்து பெரிய திருவிழா நடக்குது குழந்தை பிறந்தது நித்யானப் கொண்டாடுறார் எல்லா வைஷ்ணவருக்கும் விருந்து கொடுக்குறாரு அப்போ எல்லாருக்கும் செய்தி அனுப்பிச்சிருந்தார் அபிராம தாக்கூருன்னு சொல்லவே இல்லை அபிராம தாகூருக்கு செய்தி அனுப்பவே இல்லை ஸோ பற்பல இடங்கள்லேருந்து போகிறாங்க பக்தர்கள்லாம் அபிராம் தாக்கூர் தெரியாது அவர் வீட்டில் இருக்கார் கானக்குடி கிருஷ்ண நகரால் அப்போ அந்த வழியாக வக்ரேஸ்வர் பண்டிட் ரொம்ப அற்புதமான பக்தர் எப்போவுமே சைத்திரமாபுரம் லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு கீர்த்தனம் பாடி ஆடுவார் வக்ரேஸ்வர் பண்டிட் சில நேரங்களில் நாற்பத்தெட்டு மணி நேரம் சுத் கண்டினியூஸாக நடனம் ஆடிட்டே இருப்பார் சைத்தன்யமா பிரபு மகிழ்விக்கிறதுக்காக யாராவது கீர்த்தனம் பாடினாங்கன்னா மகாபிரபு முன்னாடி இவர் வந்து நடனம் ஆடிட்டே இருப்பார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம ஹரே அப்படி பம்பரம் மாதிரி சுற்றி நடனம் ஆடுவார் அவ்வளோ உன்னதமான பக்தர் அவருக்கு செய்தி வந்தது நித்யானந்த பிரபு குழந்தை பிறந்திருக்குன்னு அதை பார்க்கறதுக்காக போகிறாரு போகிற வழியில் காணாக்குழி கிருஷ்ணநகர் வழி அவர்றாரு வந்து பார்த்தா அபிராம் தாக்கூர் வீட்டில் இருக்கார் இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன தாக்குறது நீங்கள் வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு விஷயம் தெரியாதனாரு என்ன விஷயம் நித்யானந்த நித்தியானந்தபுரக்கு பையன் பிறந்திருக்கு குழந்த பிறந்திருக்கு உங்களுக்கு செய்தி சொல்லலையா இல்லையே எனக்கு என்கிட்ட யாருமே சொல்லலையே ஆடா என்னடா அது நீங்கள் பிரபுக்கு எவ்வளோ பிரியமான சகாக்கள் நித்யானந்த பிரபுக்கு ரொம்ப பிரியமானவங்க நித்யானந்த நித்தியானந்தபுரக்கு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையா இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் சொல்லலையே சரி பரவாயில்ல சொல்லலேன்னு என்ன வாங்க போகலாம் நான் அங்கே தான் போகிறேன் அந்த திருவிழாவில் கலந்துக்கிறதுக்காக போகிறேன் குழந்தைய பார்க்க போகிறேன் நீங்களும் வாங்க இல்லை இல்லை நான் வரமாட்டேன் பிரபு என்னை கூப்பிடல கூப்பிடாத இடத்துக்கு நான் ஏன் வரணும் நான் வரமாட்டேன் நீங்கள் வேணால் போங்க தென் மாலினி தேவி உள்ளிருந்து வராங்க அவருடைய மனைவி அபிராமத்தாவுடைய மனைவி நீங்களும் பிரபு ரொம்ப நெருக்கமானவங்க நண்பர்களுக்குள்ளே என்ன அகங்காரம் வேண்டி இருக்குது அவர் உங்களை கூப்பிட்டா தான் நீங்கள் போகணுமா கூப்பிட்லாலும் போகலாமே நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க மாலினி தேவி ஆனால் அபிராம்தா இல்லைல்ல நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேங்கிறாரு வக்ரேஷ் பண்ணிதர் பார்த்தாரு எனக்கு நேரம் ஆகிட்டே இருக்கு நான் போகணும் நீங்கள் பின்னாடி வாங்க நான் முன்னாடி போகிறேன்ட்டு அவர் ரொம்ப உற்சாகமாக கீர்த்தனை பாடிட்டு போகிறார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே தாக்கு யோசிச்சுட்டே இருக்கார் சரி என் மனைவி சொன்னது கரெக்டு தான் நித்யானந்த பிரும் நானும் நெருக்கமான நம்ம நண்பர்கள் அவர் கூப்பிட்டு தான் நான் போகணுமா பரவாயில்ல எங்களுக்குள்ளே என்ன ஈகோ வேண்டியது இருக்குது ஆகாரம் வேண்டியது இருக்குது அவர் கூப்பிட்னாலும் பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்னு சாதர் எடுத்து மேலே போட்டுட்டு ஜெய் சச்சிநந்தன கௌரஹரி ஜெய் சச்சிநந்தன கௌரஹரி ஜெய் சச்சிநந்தன கௌரஹரி அப்படின்னு கீர்த்தனை பாட்டுகிட்டே போறார் போய் கங்கைக்கறிக்கு போனார் கங்கைக்கரியில் போனால் எல்லா பக்தர்களும் படகுல போகிறாங்க இவர் படகு ஏறப்பும்போது படகுக்கார கேட்குறாரு ஐயா உங்கள் பேர் என்னன்னு கேட்டார் எதுக்குப்பா என் பேர் கேட்குறாரு இல்லை சும்மா சொல்லுங்கண்ணா என் பேர் அபிராம தாக்கூர்னாரு அப்படின்னு உங்களுக்கு படகு வராது அப்படி அப்படின்னா உங்களுக்கு படகு வராது ஏன்ப்பா அபிராம் தாக்கூர்னு பேர் வச்சது கொடுத்தாமா அப்படின்னாரு இல்லைங்கய்யா பிரபு சொல்லியிருக்காரு நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் அழைச்சிட்டு வாங்க என்னுடைய மகனுடைய இந்த திருவிழா பண்டிகைக்கு அவன் பிறந்ததை கொண்டாடுறதுக்கு யாரை வேணால் அழைச்சிட்டு வாங்க அபிராம்னு ஒருத்தர் வருவார் அபிராப்தாக்குன்னு ஒரு பக்தர் வருவார் அவரை மட்டும் படகுகள் ஏற்றிடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு அதனால் உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போகமாட்டோம் அபிராந்துக்கு என்னோரு அநியாயமாக இருக்குது உனக்கு பணம் கொடுக்குறேன்ப்பா எவ்வளோ வேணாலும் கேள்வி என்னை கொண்டு போய் கரையை கடந்து விடு நான் நித்தியானந்தபுரம் வீட்டுக்கு போகணும் இப்போ இவருக்கு தர்மசகரமான நிலைமை யாருக்கு அந்த படகு காரனுக்கு ஊட்டிட்டு போனால் நித்யானந்த பிரபுக்கு அபா அபராதம் பண்ணது விட்டுட்டு போனால் ஐஸ் ஆச்சாரியனுக்கு அபராதம் பண்ணது என்ன பண்ணுறது படகை தண்ணியில் முழுகடிச்சுட்டு அவரும் நீந்தி ஓடிடுவார் இப்படி ரெண்டாவது படைக்கார்ட்ட போனால் அவனும் அதே தான் ஐயா உங்கள் பேர் என்ன என் பேர் அபிராம் தாக்கூர் அப்புடின்னா உங்களுக்கு படகு வராது அப்படின்னா உங்களுக்கு படகு வராது ஏன்ப்பா நித்யானந்த பிரபு அபிராம் தாக்கூர்னு ஒருத்தர் ஒரு அவரை மட்டும் படகுல ஏற்றிடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்னடா அது வம்பா போச்சு ஒரு சொல்கிறாரு நான் பணம் தரேன்ப்பா நீங்கள் என்ன கொடுத்தாலும் வேணா சுவாமி அந்த ஆளை விடுங்கன்னு சொல்லி அவனு படகை தண்ணியில் மூழ்கழிச்சிட்டு அவனு நீந்தி போயிடுவான் இப்படி எந்த படகு காரனும் அவர் கூட்டிகிட்டு போக தயாராகல எல்லாருக்கும் பிரபுக்கு பயந்துட்டு ஆ எல்லா படகுக்காரனும் உங்கள் பேர் என்ன அடுத்தது படகு போவார் உங்கள் பேர் என்ன என் பேர் அபிராம் தாக்கூர் அப்போ உங்களுக்கு படகு வராது பார்த்தா இருவர் நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டிங்களா எனக்கு எப்படி போகணும்னு தெரியும் அப்படின்னு தன்னுடைய தோல் இந்த சாதர் எடுத்தார் தோல் தோல் இந்த சாதரை எடுத்து அப்படி கங்கையில் தூக்கி போட்டார் அப்படி சதர் மிதந்தது அது மேலே ஏறி உட்காந்துட்டார் ஏறி உட்காந்துட்டு அப்படியே அந்த கங்கையில் பிரயாணம் பண்ணுறார் ஜெய் சச்சி நந்தன ஹரி ஜெய் சச்சி நந்தன கௌரஹரி ஜெய் சச்சி நந்தன ஹரி அப்படின்னு கீர்த்தனை பாடிட்டே போறார் நேராக எங்க போயிட்டார் நித்யானபுரம் வீட்டுக்கு போயிட்டார் அங்கே உள்ள வயசுவரெலாம் பார்க்குறாரு தாக்கூர் வர எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் பிரபு 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 அபிராம் தாக்கூர் வந்திருக்கிறாரு எல்லா பக்தரும் சந்தோஷமாக போய் சொல்கிறார் நித்தியானபுரம் கிட்ட நித்யானபுரம் உள்ள ஒரு பக்கம் வருத்தம் இன்னொரு பக்கம் சந்தோஷம் இவரை கூப்பிட வேலையை வந்துட்டாரே என்ன பயம் எங்கேயாவது நமஸ்காரம் பண்ணி இந்த பையன் இறந்து போய்டுவானோன்னு பயம் இருக்குது உண்மையில் நித்யானந்த பிரபு முழு முதற் கடவுள் அவருக்கு யாரும் எந்த ஒரு குற்றம் இழைக்க முடியாது எந்த ஒரு இழப்பும் கிடையாது அவர் முழு முதற் கடவுள் அவருடைய குழந்தைகளும் நித்தியமானது ஆன்மீகமானது இந்த லீலை மூலமாக அபிராம் தாக்கூருடைய அந்த மகிமை அவர் எந்த அளவுக்கு தன் பக்தனுடைய புகழ் தன் பக்தனுக்கு புகழ் சேர்க்கணுங்கிறதுல நித்தியானந்த பிரபு ரொம்ப அற்புதமாக இந்த லீலை புரிகிறார் இப்போ பாருங்கள் பகவானே தன் பக்தனுக்கு புகழ் சேர்க்கணும்னு நினைக்கும் போது அப்போ நம்ம எந்தளவுக்கு வைஷ்ணவருக்கு வைஷ்ணவர் புகழணும் அளவுக்கு அவங்க சேவையில் ஈடுபடணும் இல்லையா ஸோ இதெல்லாம் இந்த ரீலிலும் தெரிஞ்சுக்கணும் வைஷ்ணவருடைய சேவை எவ்வளோ முக்கியமானது அவங்களை புகழ்கிறது எவ்வளோ முக்கியமானது அவங்களுடைய க அவனுடைய கருணையை பெறுறது எவ்வளோ முக்கியமானது இப்படி அபிராம் தகவல் வாழ்க்கையிலும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு வைஷ்ணவருடைய புகழ் பெறுறது எவ்வளோ முக்கியமானது அவங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறது எவ்வளோ முக்கியமானது அவங்களுக்கு கருணையை பெறுறது எவ்வளோ முக்கியமானது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் வைஷ்ணவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த ஒரு செயலும் நம்ம செஞ்சப்படும் நான் அபிராம் தாக்கர் வந்தவண்டே நித்தியாதபுரவர் அழைச்சின்னு போகிறார் பிடித்து அழைச்சின்னு போய் வாங்க வாங்க பிரபு நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அழைச்சின்னு போறார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் ரொம்ப தூரமாக வந்திருக்கேன் எனக்கு பசிக்குது முதல்ல பிரசாதம் குழு அப்படிங்கிறது தனி போய் உட்கார வச்சு பிரசாதம் பரிமாறுறேன் வசுதாமும் ஜானவாமாவும் ரெண்டு பேரும் பிரசாத பரிமை இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கார் பூரி அலுவா சமோசா ரசகுல்லா வெரைட்டியாக ரைஸ் நிறைய விதவிதமான சாதங்கள் கலவி சாதங்கள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது சாப்பிட்டுகிட்டே இருக்கார் என்னடா அது இது என்லெஸ் பாஸ்ட் டைம் என்ன நித்தியமாக போயிட்டே இருக்குது நிற்கிற மாதிரி தெரியலையே அப்படியே அன்லிமிட்டடாக போயிட்டே இருக்கு அன்லிமிட்டெட் மீல் வசுதாமோ ஜனமோ பரிமாறிக்கிட்டே இருக்காங்க நித்யான் பிரபு பார்த்தார் பிரபு நம்ம நிறைய வயசுர் வந்திருக்காங்க இந்த பண்டிகைக்கு நீங்கள் ஒத்திரையை சாப்பிட்டா போதுமா எல்லாருக்கும் பரிமாற வேண்டாமா அப்போ அவர் சொல்கிறார் யார் அபிராம் தாக்கூர் நீ என்ன என்ன சாதாரண பையன் நினச்சியா நான் தான் கோபன் நான் தான் இடையக்குள்ளே சிறுவனாச்சே நான் நிறைய சாப்பிடுவேண்ணா என்னை யாரும் கேட்க முடியாது அப்போ திருப்பி நித்யான பிரபு சொல்கிறாரு எப்போவுமே நம்ம மற்றவங்க கொடுத்தில்லை சாப்பிட்ணும் அதுதான ப பண்பு அதான கலாச்சாரம் அதான பண்பாடு நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்து தான் நம்ம சாப்பிட்ணும் மற்றவங்களையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா திருப்பி தாருக்கு சொல்கிறாரு நான் ஒரு ஆயிரக்குள்ளே சிறுவன் நான் இடையன் நான் சாப்பிட்டது போக தான் மற்றவங்களுக்கு தருவேன் அதனால் எனக்கு இன்னும் வைங்க பத்தாது இன்னும் நித்யா பிரபு ரொம்ப ஷாக் ஆகிடுது அது இவர் இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கார் சரி பிரபு கொஞ்சம் மற்றவங்களையும் யோசிச்சு பாருங்களேன் ஓ அப்படியா நீங்கள் வேணால் போய் கிச்சனில் பாருங்கள் நான் ஏன் மற்றவங்களை யோசிக்கணும் நீங்கள் போய் கிச்சனில் பாருங்கன்னு நித்யானந்த பிரபு கிச்சனுக்கு சமையல் அறைக்கு வராரு அங்கே பண்ண பதார்த்தங்களும் அப்படியே இருக்குது பாருங்கள் யார் புரிஞ்சிக்க முடியும் உங்கள் லீலைகளை நித்யானந்த பிரபுக்கும் அபிராம்தாக்கும் நடந்த லீலைகளை நம்மளை மாதிரி சாதாரண ஜீவராசிகளால் புரிஞ்சிக்கவே முடியாது அவ்வளோ உன்னதமான லீலைகள் தெய்வீமான லீலைகள் அங்கே பிரசாதம் பண்ணதில் அப்படியே இருக்கு ஆனால் இவர் சாப்பிட்டுட்டே இருக்கார் ஸோ நித்யானந்த பிரபு ரொம்ப சந்தோஷம் அவர் பரிமாறு சாப்பிட்டு எல்லாம் பரிமாறி முடிச்சதும் கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு போய் உட்காந்தார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் பையனை எடுத்துகிட்டு வாங்க உங்கள் பையனை அழைச்சிட்டு வாங்க நான் அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும் போச்சு வம்பு உங்கள் பையனுக்கு நமஸ்காரம் பண்ணணும் குழந்தையை அழைச்சிட்டு வாங்கங்கிறார் வசுதாமாவும் ஜானவாவும் கதறி அலறாங்க பிரபு வேணாம் பிரபு அந்த குழந்தையாவது எங்கள் கிட்டே இருக்கட்டும் விட்டுடுங்க அதெல்லாம் முடியாது நித்யானந்த பிரபுடைய பையன் என்ன சாதாரணமாக என்ன அழைச்சிட்டு வாங்க நான் நமஸ்காரம் பண்ணணும் நித்யானந்த பிரபு சொல்கிறார் வேண்டாம் பிரபு இந்த பையனாவது எங்கிட்ட இருக்கட்டும் அதெல்லாம் முடியாது பிரபு எனக்கு பையனை பார்த்தே ஆகணும் எல்லாம் கதறி அலறாங்க வசுதா அம்மா தின வேற வழியே இல்லாமல் குழந்தைய எடுத்துன்னு வராங்க குழந்தைய அழைச்சின்னு வந்து அபிராம் தாக்குற மாதிரி காமிக்கிறாங்க குழந்தைய பார்த்தோன்னே அப்படி விழுந்து சாஷ்டங்க நமஸ்காரம் பண்ணுறாரு குழந்தை சிரிச்சுகிட்டே இருந்து பயங்கரமான தேஜஸ் அப்படியே சூரியன் மாதிரி தேஜஸ் கோடி சூரியன் சேர்த்தால் என்ன ஒரு தேஜஸ் அந்த ஒரு தேஜஸ் அந்த குழந்தைகிட்ட இந்த குழந்தைக்கு நமஸ்காரம் பண்ணோடனே அது உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் கீர்த்தனை பாடி துள்ளி குதிக்கிறாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே அப்படியே இந்த குழந்தையை வாங்கி மார்போடு அணைச்சிக்கிறார் அணைச்சிட்டு இந்த குழந்தையை பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் குழந்தையோட ஸ்பர்ஷம் பட்டோன்னே அவருக்கு உடம்பெல்லாம் அப்படி புரிய ஃப்ளோராக இந்த மடையுது அப்போ சொல்கிறார் யார் அபிராம் தாக்கூர் எல்லோரும் வாங்க எல்லா பக்தர்லையும் கூப்பிடுறாரு நீங்கள் யாரெல்லாம் சைத்தன் அவர் பார்க்கலையோ ஏன்னா அந்த நேரத்தில் சைத்தியமாப்பிலேயே முடிச்சுட்டு கோலம் வந்து அவனுக்கு போயிட்டார் அவர் ஆத்மீ குலோத்துக்கு போயிட்டார் யாரெல்லாம் சைத்தியமாப்பி தரிசனம் கிடைக்கலையோ அவங்கெல்லாம் வாங்க அதே மகா பிரபு இப்போ நித்தியான பிரபு குழந்தையாக வந்திருக்காரு இந்த குழந்தை வேற மகாபிரபு வேற இல்லை மகாபிரபுடைய அம்சமாக இந்த குழந்தை தோன்றியிருக்குன்னு அந்த குழந்தைய எல்லார்ட்டையும் காண்கிறார் இப்படி ரொம்ப அற்புதமாக எட்டு பாடல்கள் அஷ்டகம் அஷ்டகம்னா எட்டு பாடல்கள் வீரச்சந்திர பிரபு அந்த குழந்தை வந்து வீரச்சந்திர பிரபு ஷீரோ சாய் விஷ்ணுடைய அவதாரம் மகாபுரைய அம்சம் ஸோ வீரச்சந்திர பிரபுவோடைய அவருடைய அந்த மகிமை அவருடைய கருணை பகவானை தோன்றியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த அழகான எட்டு ஸ்லோகங்களால் வீரச்சந்திர அஷ்டகன் பாடி அந்த குழந்தையை புகழ்ந்து பாடுறார் ஸோ இப்போ நித்யானந்த பிறகு ரொம்ப சந்தோஷம் இந்த குழந்தையாவது அதை கிட்ட ஸோ எப்படி அபிராம் தாக்கூருக்கு நித்தியானந்தபுருக்கு அவ்வளோ அன்பு பரிமாற்றம் தன்னுடைய பக்தனுடைய புகழை உச்சத்துக்கு கொண்டு போகணுங்கிறத பகவானுடைய எண்ணம் எப்பவுமே பக்தன் எப்போவுமே பகவானுக்கு புகழ் சேர்க்கணும்னு நினைப்பார் பகவான் எப்பவுமே தன் பக்தனுக்கு புகழ் சேர்க்கணும்னு நினைப்பார் இந்த மாதிரி ஒரு இன்னுமான அன்பு பரிமாற்றம் ஒரு சமயம் ஸ்ரீகாந்தால் ரகுநந்தன் ஒரு பக்தர் ஸோ ரகுநந்தன் தாக்கூர் ரொம்ப அற்புதமான ஒரு வயசு வரு எளிமையான வயசு சின்ன பையன்தான் சின்ன வயதிலேயே கோபிநாதரோடு அன்பு பரிமாற்றம் பண்ணார் அவங்க அவருடைய அப்பா வந்து முகுந்ததாஸ் முகுந்ததாஸும் சைதன் மிக நெருக்கமான ஒரு பக்தர் முகுந்ததாஸ் வீட்டில் கோபிநாதர் விக்கிரகம் இருந்தது கோபிநாத் விக்கிரகத்துக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணும்போது கோபிநாதரே நேரடியாக வந்து அந்த பிரசாதத்தை ஏற்றுட்டார் ரகுநந்தனுடைய பக்தியில் இப்போ அந்த மாதிரி சின்ன வயதிலேயே ஒரு மிகப்பெரிய பக்தர்னு கேள்விப்பட்டுட்டு ரகுநந்தனை பார்க்குறதுக்காக வர்றார் அபிராம் தாக்கூர் எங்கேருந்து கானாகுழி கிருஷ்ணகராக இருந்து ஸ்ரீகாந்தாக்கு வரார் அவ அப்போ ரகுநந்தன் வெளியில் போயிருந்தார் அவங்க அப்பா மட்டும் தான் இவருக்கு முகுந்த இருக்காரு இருக்கார் அபிராம்தாக்கூர் பார்த்து இவருக்கு உடம்பெல்லாம் நடுங்குது ஐயோ இவரு எதுக்கு இங்கே வர்றாரு எங்கேயா நமஸ்கார நமஸ்காரம் பண்ணியிட போகிறாரு ஏன்னா அவரளவுக்கு நம்மகிட்ட தூய்மையில நம்ம எழுந்துவிடுவோமே ஆனால் வந்தோடனே கேட்குறேன் ரகுநந்தன் நீங்கள் ரகுநந்தன் நீங்கள் ரகுநந்தன் அவன் நான் பார்க்கணும் ஐயோ என்னடா என் பையனை கேட்குறாரு அவனுக்கு இது ஒரு நமஸ்காரம் பண்ணி அவனுக்கு எதாவது ஆகிடுமோன்னு இவருக்கு ஒரே கவலை நல்ல வேலை ரகுநந்தன் வேற வீட்டில் இல்லை பிரபு ரகுநந்தன் வெளியில் போயிருக்கான் பிரபு சரி நான் இருந்து பார்த்துட்டு போகிறேன் அவனை பார்க்க தான் வந்தேன் அவன் எவ்வளோ பெரிய பக்தன் சின்ன வயதிலேயே கோபிநாதர் தரிசனம் கொடுத்துருக்காரு மகாபுரைய கருணை கிடைச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு பக்தனை பார்த்து நம்ம நமஸ்கரிக்க வேண்டாமா இவருக்கா ஒரே கவலை மனதுக்குள்ளே அழ ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ எங்கேயா பிரபு என் பையன் வந்துட்டான்னா அவனுக்கு நமஸ்காரம் பண்ணிடுவாரு காத்திருந்து இருந்து பார்த்தா ரகுநந்தன் வரலை சரி பரவாயில்ல இன்னொரு நாள் வரேன்ட்டு கிளம்பிடுறார் இவருக்கு ஒரே சந்தோஷம் ஆனால் வழியில் எங்கேயும் பார்த்துடக்கூடாது போகிற வழியில் ரகுநந்தனை பார்த்துட்டார்னா வம்பா போயிடுமேன்னு பயந்துட்டே இருக்கார் யார் முகுந்ததாஸ் ரகுநந்தனுடைய அப்பா ஸோ என்ன பண்ணாரு அபிராம் தாக்கூர் வர வழியில் ரகுநந்தனை சந்திக்கிறார் ரகுநந்தனை பார்த்தோன்னே நீங்கள் தான் ரகுநந்தன்னாரு ஆமாம்மா நான் தான் ரகுநந்தன் அப்படியே சாஸ்கம் விழுந்துட்டார் இவர் நமஸ்கரித்து பார்த்தோன்னே ரகுநந்தனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது இவர் எவ்வளோ பெரிய ஆச்சாரியர் எவ்வளோ பெரிய பக்தர் இவர் எனக்கு நமஸ்காரம் பண்ணுறாருன்னு அவரு திரும்பி இவருக்கு நமஸ்காரம் பண்ணுறாரு இப்படி ரகுநந்தன் அப்படியே தோளோடு எடுத்து அப்படி கட்டி தழுவி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் ரகுநந்தனுடைய மகிமை பார்த்தீங்களா அவர் எவ்வளோ சுத்தமான பக்தர் அபிராம் தாவுக்கு நமஸ்காரம் பண்ணோன்னே அவரு அவ்வளோ தூய்மையான பக்தர் அவரும் திரும்ப நமஸ்காரம் பண்ணி ஆச்சாரியுடைய தாம தாமத திருவிழியில் பற்றிக்கிறார் அப்படி பற்றின உடனே ரகுநந்தன் அப்படி தோலோடு எடுத்து அணைச்சிட்டு ரெண்டு பேர் கீர்த்தனை பாடி நடனம் மாடுறாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரி கீர்த்தனை பாடி நடத்தனம் மாடுறாங்க அப்படி நடனம் ஆடும்போது ரகுநந்தனுடைய இருந்து கொலுசு கழண்டு போய் விழுந்தது அந்த இடத்துக்கு இப்பயும் அங்கே போனோம்னா நூப்பூர் குண்டின் பேர் நூப்பூர்னா கொலுசு குண்டு குளம் நூப்பூர் குண்டு ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற பக்தர்களோடு ரகுநந்தன் சாரி அபிராம் தாக்கூர் தன்னுடைய கருணையை வழங்கியிருக்க அவரோட அன்பு பரிமாற்றம் பண்ணியிருக்கார் அப்போ ஒரு நாள் கோபால் குருன்னு ஒரு பக்தர் இருந்தார் சைதன்மா கோபால்னு ஒரு பக்தர் அவர் சின்ன வயதுலேருந்தே அவர் ஹரிநாமத்தின் மேலே அவ்வளோ ஒரு சுவை எப்பவுமே ஹரிநாமத்தை ஜபிச்சுட்டே இருப்பார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே கோபால் குருவுடைய அந்த பக்தி அவருடைய பணிவு இதெல்லாம் பார்த்து அவர் ஒரு நாள் மகாபிரபுகிட்ட வந்தார் மகாபிரபு வந்து அவரை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வயசில் இந்த சின்ன பையன் எவ்வளோ பக்தியாக இருக்கார் அவர் மகாபிரபுகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணார் மகாபிரபு என்னுடைய நாக்கு வந்து நாமும் ஜபிச்சுக்கிட்டே இருக்குது இடம் நேரம் காலம் எதுவுமே பார்க்கறது இல்லை அப்படின்றது மகாபிரபு அவனை கட்டி தழுவிக்கிறார் நீ வந்து ரொம்ப அற்புதமான பக்த நீ இந்த உலகத்துக்கே குருவாக இருக்க முடியும் உனக்கு அளவுக்கு நாமத்தில் ருச்சி இருக்கா நான் இந்த உலகத்துக்கே குருவாக இருக்க முடியும்னு ஆசிர்வதிக்கிறார் அப்போ இந்த கோபால் அதுக்கு தான் அன்னிலிருந்து அவருக்கு கோபால் குருன்னு பேர் வந்தவர் தான் பேர் சைதன்மா அப்படியே கருணை பெற்றதுனால் இந்த உலகத்துக்கே நீ குருவாக இருக்கலாம் மகாபிரபு அதனால் கோபால் குருன்னு திருநாமம் இப்படி இந்த பையன் சின்ன பையன் சைதனமாக அப்படி ஆசீர்வாதம் பெற்றவர் ரொம்ப தூய்மையான பக்தர் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுன்னு வர்றாரு அபிராம தாக்கூர் அபிராமம் தாக்கூர் வரானு தெரிஞ்சு கோபால் பயந்து போய் மகாபிரபுகிட்ட ஓடி வர்றாரு மகாபிரபுவை என்னை காப்பாற்றுங்க ஆச்சாரியர் வரட்ட வராரு அவருக்கு நமஸ்காரம் பண்ணி எனக்கு எதாவது ஆயிடுமோனு பயமாக இருக்குது நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் மகாபுருஷன் உனக்கு ஒன்றும் ஆகாது நீ ஹரிநாமத்தை சொல்லு உனக்கு ஒரு குறையும் வராது தென் தாக்கூர் கோபால் குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுறார் கோபால் குரு ரொம்ப பணிவோடு ஆச்சாரோடைய பாதங்களை பிடிச்சிட்டு நமஸ்காரம் பண்ணுறார் அவரையே மார்போடு எடுத்து ஆளுங்கனு பண்ணிக்கிறார் ஸோ இப்படி மகாபுருடைய கருணையினால் கோபால் குரு அபிராம்தாக்கூருடைய ஆசீர்வாதம் கிடச்சிது அவருடைய கருணையை பெற்றார் இப்படி அபிராம் தாக்கூருடைய லீலைகள் ரொம்ப ரொம்ப தெய்வீகமானது உன்னதமானது இந்த பூ தோன்றி அந்த கோலோக பிருந்தாவத்துடைய கிருஷ்ண பிரேமம் பகவான் மேலே உள்ள அன்பு கிருஷ்ண பிரேமத்தை வழங்குறதுக்காகவே ஸ்ரீராம சகா கோபா வந்து அபிராம் கூரரை தோன்றி மகாபிரபு நித்யானந்தனுடைய கைங்கீரத்தில் முழுமையாக ஈடுபட்டு தன்னுடைய உடல் மனம் புத்தி ஆத்மா எல்லாம் உங்கள் கைங்கிரியத்தை அர்ப்பணித்து மிக உன்னதமான வைஷ்ணவ வைஷ்ணவாச்சாரியர் திகழ்ந்தார் அவருடைய கருணையினால் அவருடைய ஆசீர்வாதத்தினால் எண்ணற்ற பேர் கிருஷ்ணாவுடைய நாமத்தை ஜபிச்சாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஸோ இன்றைக்கு அபிராம தாக்கூடைய மறைவு தினம் இன்றைக்கும் காணாக்குழி கிருஷ்ண நகரால் இந்த அவருடைய மறைவு தினத்தை பக்தர்கள்லாம் சேர்ந்து நாம சங்கீர்த்தனை பண்ணுவாங்க பிரசாத விநியோகம் பண்ணுவாங்க கோயிலில் திருமஞ்சனம்லாம் நடக்கும் ரொம்ப அற்புதமான கைங்க இன்னும் நடந்துருந்தா இருக்குது நம்மளும் பிரார்த்தனை பண்ணுவோம் நம்முடைய பூர்வாச்சாரியரன் அபிராம் தாக்கூர்கிட்ட அவருடைய கருணை பெறணும் அபிராம்தாக்கூருடைய அந்த மனோநிலை அந்த மனோபாவத்தை பிரபுபாதரம் உலகம் முழுவதும் விநியோகம் பண்ண அபிராம்தாக்கூர்கிட்ட இருந்த அந்த கிருஷ்ண பக்தி வைராகியம் சரணாகதி பகவானுடைய கைங்கரியம் அந்த பூர்வாட்சருடைய போதனைகளை அப்படியே எடுத்துகிட்டு பிரபுபாதர் அதே மனோநிலையில் அரி அபிராம்தாக்கூர் எந்த அளவுக்கு உற்சாகமாக கிருஷ்ணருடைய மகாபூரவுடைய சேவலையும் நித்யான பூர்வைய ஈடுபட்டாங்களோ அதுபோல் பிரபுபாதர் உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தி விநியோகம் பண்ணார் ப்ரோப்பாட்டி பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு நல்லபடியாக அமையட்டும் கிருஷ்ண முன்னேற்றம் அடையணும் நாமத்தில் ருச்சி வரணும் பகவான் நாமத்தை குற்றம் மற்றும் ஜபிக்கணும் வைஷ்ணவருக்கு நிறைய சேவை பண்ணணும் வைஷ்ணவருடைய கருணையை பெறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம்